ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு பொருள் வரும் வழிகளை உண்டாக்குதல் பெற்ற பொருள்களை சேர்த்தல் சேர்த்தவற்றை காத்தல் பகிர்ந்து கொடுத்தல் ஆகியவற்றை சிறப்பாக செய்வதே உயர்ந்த அரசாகும் வளமதி தமிழகம் என்று வருகின்ற காலங்களால் கொடுக்கப்பட்ட இசையுறு கங்கினி போல் விரைந்து செயல்பட நிர்வாகத்தை முடக்கிவிட்டு இசைதோறும் தினம் தினம் தீர்த்தவள் திட்டங்களை செயல்படுத்திய காவிய தலைவர்கள் கண்கண்ட தெய்வங்கள் மக்கள் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களையும் புரட்சி தலைவர் கருவியும் காலமும் செய்தியும் செய்யும் அறுவணையும் மாற்றது அமைச்சு ஒரு செயலை செய்ய தேவையான குரல்கள் அச்செயலை செய்வதற்கு ஏற்ற காலம் செய்யும் முறை செய்யும் செயல் ஆகிய அனைத்திலும் நன்மை விளையும்படி எண்ணுபவரே அமைச்சர் ஆவார் வல்லமை மிக்க தலைவர் என்று வரலாற்றுப் போட்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவின் நிரந்தர நல்லாசிழனும் வழிகாட்டலுடன் செயல்பட்டு வரும் மான் மிகு அம்மாவது அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதத்தில் அதன் ஆட்சி காலத்தை நிறைவாக நிறைவு செய்துள்ளது மான் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு பேரவைத் தலைவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடையப்பட்டிருக்கிறேன் மான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்புக்கு இணை அருமையான திரு எடப்பாடி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நம்முடைய மான்மிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைத்து சட்டமன்ற மாண்பு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மான்மிகு பேரவைத் தலைவர்களை ஒரு செயலை செய்ய தேவையான பொருள்கள் அச்செயலை செய்வதற்கு ஏற்ற காலம் செய்யும் முறை செய்யும் செயல் ஆகிய அனைத்திலும் நன்மை விளையும்படி எண்ணுவரே நல்ல அமைச்சர் ஆவார் வல்லமை மிக்க தலைவர் என்று வரலாறு போற்றுகின்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மான்மிகு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நிரந்தர நல்லா சூழலும் வழிகாட்டுதலுடன் செயல்பட்டு வரும் மான்மிகு அம்மாவது அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதத்தில் அதன் ஆட்சி காலத்தை நிறைவு செய்ய உள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வரலாற்று சாதனையாக இரண்டாம் முறை தொடர்ச்சியாக மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்மிகு டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் வரலாற்று சிறம்பிக்க இந்த அரசை அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மாண்பிகு புரட்சி தலைவி அவர்கள் மறைந்த பின்னர் அம்மாவது அரசு அதன் ஆட்சி காலத்தை முறைவாக முழுமையாக நிறைவு செய்யாது என பலராலும் ஊகிக்கப்பட்டது அவ்வாறு விமர்சனம் செய்த அனைவரின் கணிப்புகளும் தவறு என தீர்க்கமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவர்களின் நல்லாசிகளுடனும் மாண்பு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் திறமையான தலைமையின் கீழ் செயல்பட்டு வரும் மாண்மிகு அம்மாவது அரசு ஆட்சி காலத்தை முழுமையாக நிறைவு செய்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை நாட்டிலேயே தலை சிறந்த மாநிலமாக்க வேண்டும் என்ற புரட்சித் தலைவி அம்மாவர்களின் நோக்கத்தை நிறைவாக நிறைவேற்றியுள்ளது எங்களின் அர்ப்பணிப்பு அயராத உழைப்பு மற்றும் செயலாற்றலால் மக்கள் எங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மக்களின் நலனை முதன்மையின் நோக்கமாக கொண்ட மாண்பு அம்மாவது அரசு தனது வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றி என மக்கள் நன்கு அறிவர் மாண்மிகு அம்மாவுடைய அரசு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்மிகு புரட்சித் தலைவி அம்மாவர்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மீது அவர் கொண்டிருந்த தீராத அன்பினையும் அரவணைப்பையும் எப்போதும் நினைவு கொண்டுள்ளது மாண்பு புரட்சி தலைவி அம்மாவின் இந்த அரசு அவர்களின் நினைவை போற்று வங்கக் கரையோரத்தில் மாண்பு அம்மாவின் வாழ்க்கையையும் கொள்கையையும் பெருமைப்படுத்தும் வகையில் ஒரு நினைவு மண்டபத்தை மாண்பு அம்மாவுடைய அரசு அமைத்துள்ளது மாண்பு புரட்சி தலைவி அம்மாவர்கள் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த வேதா நிலையம் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டுள்ளது பொதுமக்கள் அங்கு சென்று மாண்பு அம்மாவர்களின் வாழ்க்கை மற்றும் அரண் செயலில் இருந்து உத்வேகம் பெரும் விதமாக இந்த நினைவு இல்லம் அமைந்துள்ளது அம்மா அம்மாவர்களை போற்றும் வகையில் அவர்களின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் இவை அனைத்தும் மாண்பு அம்மாவர்களின் நினைவினை போற்றுவதற்குரிய செயல்களாக இருந்தாலும் மாண்பு புரட்சித் தழுவி அம்மாவர்களுக்கு நாங்கள் செலுத்தும் உண்மையான நன்றி கடன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஆற்றும் சேவை மட்டுமே இதே உணர்வோடு மாண்பு புரட்சி தழுவி அம்மாவர்களை வணங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை இப்பேரவை முன் சமர்ப்பிக்கின்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி அண்ணன் கே பழனிசாமி அவர்களின் தலைமையிலான மாண்மிகு அம்மாவுடைய அரசு இந்திய அளவிலும் உலக அளவிலும் பல விருதுகளையும் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது இந்திய அரசால் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு முதல் முதன்முறையாக கணக்கிடப்பட்ட நல் ஆளுமை திறன் குறியீட்டு பட்டியலில் நாம் முதலிடத்தை பெற்றுள்ளோம் மாண்பு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்தியா டுடே பத்திரிகை நடத்திய மாநிலங்களின் நிலை என்ற தலைப்பில் மேற்கொண்ட ஆய்வில் ஒட்டுமொத்த செயல்திறன்மிக்க மாநிலம் என்று தமிழ்நாடு தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டு மக்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் கடுமையாக உழைத்துள்ளோம் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம் மான்மிகு அம்மாவர்களின் அமைதி பலம் மற்றும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை அடைவதில் எங்களது முனைப்பு தமிழ்நாட்டை மின்மேலும் உயரத்திற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது அம்மா அம்மாவளது அரசு மக்களின் தேவையை கண்டறிந்து முனைப்புடன் நிறைவேற்றுகிறது வல்லுநர்கள் அறிஞர்கள் மற்றும் கல்வியாளர்களின் அறிவுரைகளை கேட்டறிந்து அதனை பின்பற்றி நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம் தமிழ்நாட்டில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக தமிழக அரசுடன் இணைந்து செயல்பட பலதரப்பட்ட நிதி நிறுவனங்கள் முன்வருவதைக் கண்டு நாங்கள் பெருமை கொள்கிறோம் கோவிட் பத்தொம்போது பெருந்தொற்று காலத்திலும் கூட முதலீட்டை ஈர்ப்பதில் நாம் ஒரு முன்னணி இலக்காக தமிழ்நாடு இன்றைக்கும் திகழ்ந்து வருகிறது கோவிட் பத்தொன்போது பெருந்தொற்று மற்றும் மீட்டெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் பத்தொன்போது பெருந்தொற்று நோய் தாக்கி ஆண்டாக வரலாற்றில் எப்பொழுதும் நினைவு கூறப்படும் கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று நோயால் நம் மாநிலத்தில் ஏற்பட்ட முன் நிகழ்வற்ற சவால்கள் மற்றும் மிகப்பெரிய தாக்கத்தின் விளைவுகள் இந்த வரவு திட்டத்தில் காணப்படுகின்றன தொற்று நோயின் ஆரம்ப காலகட்டத்தில் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையில் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு அடுத்ததாக நாட்டில் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு இருந்தது மேலும் இறப்பு எண்ணிக்கை ஒரு சவாலாகவே இருந்தது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் ஒட்டுமொத்த நிர்வாகம் அமைப்பும் ஒருங்கிணைந்து செயல்பட்டது பெருந்தொற்றின் பல்வேறு பரிமாணங்களை கையாள்வதற்காக தலைமை செயலாளரின் கீழ் ஒரு பணிக்குழுவும் மூத்த இந்திய பணி அதிகாரிகள் கொண்ட ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டன அனைத்து பொது சுகாதார மற்றும் மருத்துவ சபை அமைப்புகள் திறம்பட செயல்பட்டன சுகாதாரம் காவல் வருவாய் ஊரக வளர்ச்சி மற்றும் நகராட்சி நிர்வாகம் ஆகிய துறைகளின் முன்களப் பணியாளர்கள் அவர்களது அயராது உழைத்துள்ளனர் இத்தகைய திட்டமிட்ட முயற்சிகளாலும் பயனுள்ள நடவடிக்கையாலும் கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று கட்டுக்கள் கொண்டு வரப்பட்டது என நாம் நம்பிக்கையுடன் கூறலாம் கோவிட் பத்தொன்பது தொற்று நோயை கையாளுவதில் தமிழ்நாடு ஒரு சிறந்த முன்னோடி மாநிலமாக பாராட்டப்படுகிறது தீர்க்கமாக முடிவெடுக்கும் ஆற்றலுடைய தலைமையினாலும் பொது சுகாதார வல்லுநர்களின் ஆலோசனையை பின்பற்றியதாலும் இது சாத்தியமானது மிகு பிரதமர் அவர்களும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் நூறு சதவீத ஆர்டிபிசிஆர் அடிப்படையிலான பரிசோதனை முறைகளையும் இணைய அடிப்படையிலான மருத்துவ செய்யமான இ சஞ்சீவினியை பயன்படுத்துவதிலும் முன்மாதிரிகளாக ஏனைய மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்கள் ஆய்வு செய்தல் பரிசோதனை மேற்கொள்ளுதல் தனிமைப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை அளித்தல் சார்ந்த பொது சுகாதார வழிகாட்டி நெறிமுறைகளை முனைப்பாக பின்பற்றியதால் கோவிட் பத்தொன்போது பெருந்தொற்று பரவலை தடுத்து கட்டுக்குள் கொண்டுவர முடிந்தது திறம்பட்ட தடமறிதல் கடுமையான கட்டுப்பாட்டு மேலாண்மை தீவிர பரிசோதனை மேற்கொள்ளுதல் தனிமைப்படுத்துதல் மற்றும் நோயாளிகள் மேலாண்மை போன்ற நடவடிக்கைகள் நல்ல பலன்கள் அளித்துள்ளன இன்றைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் நான்கு புள்ளி ஒன்பது நாலு சதவீத நோய் தொற்றுடன் எட்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு நோய் தொற்று தெரிவிக்கப்பட்டுள்ளன தற்போது மாநிலத்தின் வாராந்திர நோய் தொற்று ஒரு சதவீதத்திற்கும் குறைவாகவே கொண்டுவரப்பட்டுள்ளது எட்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு நோயாளிகள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு சதவீதம் சிகிச்சை பெற்று நோயிலிருந்து மீண்டு வீடு திரும்பியுள்ளனர் என்பதனை நான் இந்த மாவட்டத்திற்கு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நோயாளிகள் சிகிச்சையில் உள்ளனர் நம் மாநிலத்தில் மொத்த நோய் தொற்று இறப்பு வீதம் ஒன்று புள்ளி நாலு ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது இதே நோய் தொற்று எண்ணிக்கையுள்ள பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் நம் மாநிலத்தின் நோய் தொற்று இறப்பு விதம் கணிசமான அளவு குறைவாகவே உள்ளது ஆர்டிபிசிஆர் பரிசோதனை வசதிகள் மாநிலம் முழுவதும் அதிகரிக்கப்பட்டு தற்போது அறுபத்தி எட்டு அரசு மருத்துவமனைகளிலும் நூற்றி எண்பத்தி ஆறு தனியார் மருத்துவமனைகளிலும் செயல்பாட்டில் உள்ளன ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் பரிசோதனைகளின் எண்ணிக்கை நாளொன்றுக்கு எழுபதனாயிரம் மாதிரிகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளன ஒன்று புள்ளி ஆறு எட்டு கோடிக்கு மேற்பட்ட மாதிரிகளை பரிசோதனை செய்து நாட்டிலேயே அதிகமான அளவில் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது நோயாளிகளுக்கான சிகிச்சை மேலாண்மையில் கோவிட் மருத்துவமனைகள் கோவிட் சுகாதார மையங்கள் மற்றும் கோவிட் பராமரிப்பு மையங்கள் என மூன்று வகைகள் உள்ளன கோவிட் மருத்துவமனைகளிலும் சுகாதார மையங்களிலும் ஆக்சிஜன் வசதிகள் கொண்ட முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பது படுக்கைகள் உள்பட ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி பத்து படுக்கை வசதிகள் அவசர சிகிச்சை பிரிவுக்காக ஏழாயிரத்தி எழுநூ எழுநூற்றி ஒன்பது படுக்கைகள் மற்றும் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினேழு உயிர்காக்கும் கருவிகள் வெண்டிலேட்டர்ஸ் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்த அவசரகால சூழ்நிலையை கையாளுவதற்காக ஐநூற்றி முப்பது மருத்துவர்கள் இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு செவிலியர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர்கள் முன்னூற்றி முப்பத்தி நாலு சுகாதார ஆய்வாளர்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதுநிலை மருத்துவ படிப்பை முடித்த மருத்துவர்கள் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அரசுப் பணிகள் இல்லாத முதுநிலை மருத்துவ படிப்பை முடித்த மருத்துவர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினைஞ்சு பல்நோக்கு சுகாதார பணியாளர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டனர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதத்தில் நாலாயிரத்து ஐநூற்றி எழுபது செவிலியர்களும் இரண்டாயிரம் துணை மருத்துவ பணியாளர்களும் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர் முன்கள பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்கும் வகையிலும் அவர்களின் நலன் மற்றும் தனிமைப்படுத்தலுக்காக சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது நோய்த்தட்டை கண்டறிந்து அதனை கட்டுப்படுத்துவதில் சென்னையில் நடத்தப்பட்ட காய்ச்சல் முகாம்களின் வெற்றி அதனை மாநிலம் முழுவதும் பின்பற்ற செய்தது அதிகபட்சமாக ஒவ்வொரு நாளும் ரெண்டாயிரத்தி ஐநூறு காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இதுவரையில் ஆறு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடிக்கு மேற்பட்ட நபர்களுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன நூறு சதவீதம் முகக்கவசம் அணிதல் கைகளை கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்தல் சமூக இடைவெளி சுவாச உறுப்புகளை நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்தல் தன் சுத்தம் பேறுகால சுத்தம் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருந்தல் திடக்கழிவு மற்றும் திரவக்கழிவு மேலாண்மை போன்றவற்றை பின்பற்றும் வகையில் சமூக நலன் மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டது ஆக மொத்தம் கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று மீட்டெடுப்பு நடவடிக்கைகளுக்காக மாண்மிகு அம்மாவர்களின் அரசு பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டி கோடி ரூபாய் செலவினங்களை மேற்கொண்டுள்ளது இத்தகைய தீவிர நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாலொன்றுக்கு ஐநூறுக்கும் கீழ் நிலைப்படுத்தப்பட்டு நோய் தொற்று வீதம் கணிசமாக குறைந்துள்ளது ஊரடங்கு வழிகாட்டி நெறிமுறைகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டாலும் காய்ச்சலை கண்டறிதல் தீவிர பரிசோதனை மற்றும் நோயாளிகளுக்கு திறம்பட சிகிச்சை அளித்தல் ஆகியவற்றுடன் கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்றை கையாளுவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போதைய நிலவரப்படி மாநிலம் முழுவதும் மிகச்சில கட்டுப்பாடுகளுடன் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டதால் தமிழ்நாடு மீண்டும் இயல்பிலைமைக்கு திரும்புகின்றது மான்மிகு அம்மாவின் அரசு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக எந்த ஒரு தளர்வும் இல்லாமல் தொடர்ந்து விழிப்புடன் செயலாற்றி வருகிறது மத்திய அரசின் உத்தரவுகளின்படி தடுப்பூசி வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதுவரையில் பதினாறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் கோவிட் தடுப்பூசிகள் பெறப்பட்டு மூணு புள்ளி எட்டு அஞ்சு லட்சம் சுகாதார பணியாளர்களுக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டது அடுத்த கட்டத்தில் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களான மூத்த குடிமக்களுக்கும் ஏற்கனவே பல்வேறு நோய் தாக்குதலுக்கு உள்ளானவர்களுக்கும் தடுப்பூசி விரைவில் செலுத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தில் கோவிட் பத்தொன்பது தடுப்பூசி அளிக்கும் பணிகளுக்காக முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததனால் தடுப்பூசி அளிக்கும் பணிகளுக்கான முழு செலவினத்தை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கிறோம் பெருந்தொற்று பரவலால் சமூக பொருளாதாரத்தில் பெருமளவில் தாக்கம் ஏற்பட்டது இது சமீபாலத்தில் பொருளாதாரம் சார்ந்திராத காரணத்தால் ஏற்பட்ட முதல் பொருளாதார நெருக்கடியாகும் மாண்மிகு அம்மாவர்களது அரசு எடுத்த பல்வேறு சுகாதார நடவடிக்கைகள் மேலும் தொற்றுநோயின் தாக்கத்தில் இருந்து மக்களை பாதுகாத்ததுடன் மாநிலத்தின் நீண்டகால வளர்ச்சித் திறனையும் பாதுகாத்துள்ளன இருப்பினும் ஊரடங்கு உள்ளிட்ட சில நடவடிக்கைகளால் பொருளாதாரத்தில் குறுகிய காலத்தில் பாதகமான தாக்கங்கள் ஏற்பட்டன எதிர்பார்த்த வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் நீண்டகால நிதி இழப்பை கட்டுப்படுத்துவதற்கும் மாநில அரசு மேற்கொள்ள வேண்டிய இடைக்கால நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் நிபுணர்களைக் கொண்ட உயர்மட்ட குழுவை மாண்மிகு அம்மாவுடைய அரசு அமைத்தது ஒவ்வொரு துறையிலிருந்தும் பொருளாதார வல்லுநர்கள் பயிற்றுனர்கள் மற்றும் நிறுவனங்களை உள்ளடக்கிய இந்த குழுவிற்கு முன்னாள் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் டாக்டர் சி ரெங்கராஜன் அவர்கள் தலைமை தாங்கினார் இந்த குழு பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் மற்றும் மாநில அரசின் கொள்கை முடிவுகள் குறித்து பகுப்பாய்வை மேற்கொண்டது கோவிட் பத்தொன்பதில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு மிக விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஏழைகள் மற்றும் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மீது குறிப்பிட்ட கவனம் செலுத்தி பல்வேறு அவசரகால மற்றும் இடைக்கால நடவடிக்கைகளை என குழுவால் பாராட்டப்பட்டிருக்கிறார் இக்குழு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சிக்கான கணிப்புகளை இரண்டு சூழல்களில் காட்சிப்படுத்தியுள்ளது ஒரு சூழலில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி ஒன்று புள்ளி மூணு ஒன்று சதவீதமாக குறையும் எனவும் மற்றொன்றில் எதிர்மறை வளர்ச்சி மைனஸ் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஒன்று சதவீதமாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டது உடனடி பொருளாதார நிவாரணம் புதுப்பித்தல் நடவடிக்கைகள் வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த துறைகள் தொழில்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகள் வளர்ந்து வரும் துறைகள் கட்டுமானம் மற்றும் வீட்டுமனை விற்பனை தொழில் ரியல் எஸ்டேட் நிதி மற்றும் வங்கிகள் சுற்றுலா சமூகத்துறைகள் துறைகள் மாநிலங்களுக்கு இடையே புலம்பெயரும் தொழிலாளர்கள் மற்றும் மாநில நிதிநிலை தொடர்பான துறை சார்ந்த நானூற்றி பதிமூணு பரிந்துரைகளையும் குறிப்புகளையும் இக்குழு வழங்கியது மாண்பு அம்மாவளது அரசு குழுவின் பரிந்துரைகள் மற்றும் குறிப்புகளை முனைப்புடன் செயல்படுத்த தொடங்கி இதுவரை இருநூற்றி எழுபத்தி மூணு பரிந்துரைகளை செயல்படுத்தியுள்ளது பொருளாதாரத்தில் உற்பத்தி துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக ஊரடங்கில் தளர்வுகள் அனுமதித்தல் எதிர் சுழற்சி நிதிமுறையை கவுண்டர் சைக்கிளிக்கல் பிஸ்கல் பாலிசி சார்ந்த நடவடிக்கைகள் தொற்று நோயை எதிர்கொள்வதற்கு உதவும் முக்கிய துறைகளில் முதலீடுகளையும் உற்பத்தி திறனையும் ஊக்குவித்தல் என மாண்புமிகு அம்மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட விரைவாக மீண்டெழுந்துள்ளது எதிர் சுழற்சி நிதிமுறையை பின்பற்றியதால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஒட்டுமொத்த வருவாய் வரவினங்கள் கணிசமான அளவில் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டதை விட ஒட்டுமொத்த வருவாய் செலவினங்கள் அதிகரித்துள்ளன ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் குறைந்தபட்சம் பத்தாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் மூலதன செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் என டாக்டர் சி ரங்கராஜன் குழுவின் தலைமையிலான உயர்மட்ட குழுவின் பரிந்துரையின் மீது மாண்பு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டு வரவு திட்ட மதிப்பீட்டில் செய்த ஒதுக்கீட்டிற்கு மேல் நீர்ப்பாசனம் கட்டடங்களின் கட்டுமானம் சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் வீட்டு வசதி குடிநீர் வளங்கள் மற்றும் சுகாதாரம் போன்ற மூலதன பணிகளுக்கு ஒட்டுமொத்தமாக இருபதனாயிரத்தி பதிமூணு கோடி ரூபாய் மதிப்பில் கூடுதலாக ஒப்புதல்கள் வழங்கப்பட்டன இதனால் இந்த ஆண்டில் ஏற்படும் மூலதன செலவினங்கள் ஆரம்பகட்ட விட அதிகமாகவே இருக்கும் மான்மிகு அம்மாவதி அரசு மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் விளைவாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டின் நிலையான விலை விகிதத்தில் ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு சதவீதம் நேர்மறை வளர்ச்சியை பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டின் அகில இந்திய பொருளாதார வீழ்ச்சி விகிதமான ஏழு புள்ளி ஏழு சதவீதத்திற்கு மாறாக உள்ளது கால்நடைத்துறை மற்றும் மீன்வளத்துறையில் வலுவான வளர்ச்சி உள்பட முதன்மைத்துறை ஐந்து புள்ளி ரெண்டு மூணு சதவீதம் வளர்ச்சி பதிவு செய்துள்ளது உற்பத்தி துறையில் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமும் சேவை துறையில் ஒன்று புள்ளி ஆறு நாலு சதவீதமும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று நோயை எதிர்கொள்வதற்காக மான் மிகு அம்மாவோடது அரசால் மேற்கொள்ளப்பட்ட முனைப்பான் நடவடிக்கைகளால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் எதிர்பார்க்கப்பட்ட பொருளாதார வளர்ச்சியைக் காட்டிலும் இவை சிறந்ததாக அமைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி மேலும் வலுவானதாக அமையும் என்பதில் அரசுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் மறைந்த முன்னாள் முதல்வர் மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவர்களின் சிந்தையில் உருவான திட்டம் தொலைநோக்கு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாகும் ஆகும் இத்திட்டத்தின் கீழ் கண்டறியப்பட்ட இருநூற்றி பதினேழு திட்டங்களில் நூற்றி ஐம்பத்தி ஏழு திட்டங்களுக்கான பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பல முக்கிய திட்டங்களான முதன்மையான மாநில நெடுஞ்சாலைகள் மெட்ரோ ரயில் துணைக்கோள் பேருந்து முனையம் மற்றும் வேளாண் உட்கட்டமைப்புகளை உருவாக்குதல் மற்றும் மேம்படுத்தல் பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன மேலும் பதினெட்டு திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் பத்தொன்பது திட்டங்களுக்கான திட்ட அறிக்கை தயாரிக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன பதினைஞ்சாவது நிதிக்குழு மற்றும் மத்திய மாநில நிதி உறவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வரையுள்ள காலத்திற்கான பதினைஞ்சாவது நிதிக்குழுவின் இறுதி அறிக்கையுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கான குறிப்பானை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்று மாண்பு மத்திய நிதியமைச்சரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான நிதிக்குழுவினால் அளிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கையில் தமிழ்நாடு போன்று சிறப்பாக செயல்படும் மாநிலத்திற்கு உரிய பலன்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக பதினைஞ்சாவது நிதிக்குழுவின் இறுதி அறிக்கை அமைந்துள்ளது இந்த அறிக்கை தமிழ்நாட்டின் நியாயமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் இருப்பதுடன் முந்தைய நிதிக்குழுக்களில் குறிப்பாக பதினாலாவது நிதிக்குழுவில் இழைக்கப்பட்ட அநீதியை செய்யவில்லை மத்திய அரசிடமிருந்து மாநிலத்திற்கான வரி பகிர்வு நாற்பத்தோரு சதவீதமாக பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது பதினாலாவது நிதிக்குழுவில் மாநிலங்களுக்கு இடையேயான நிதிப்பகிர்வில் தமிழ்நாட்டின் பங்கு நான்கு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு மூன்று சதவீதத்திலிருந்து பதினைந்தாவது நிதிக்குழுவின் இடைக்கால அறிக்கையில் நான்கு புள்ளி ஒன்று எட்டு ஒன்பது சதவீதமாக ஓரளவுக்கு உயர்ந்து தற்போது இறுதி அறிக்கையில் நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டின் தமிழ்நாட்டிற்கான வருவாய் பற்றாக்குறை மானியமான நாலாயிரத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாயை வழங்க முதன்முறையாக இடைக்கால அறிக்கையை பரிந்துரை செய்திருந்தது இது நமது மாநிலத்திற்கு தொடர்ந்து உதவுகிற வகையில் அமையும் என்று நம்பிக்கையை ஏற்படுத்தியது ஆனால் இறுதி அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை மானியத்தை குறைத்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி நாலு கோடி ரூபாய் மட்டுமே பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இத்தொகை முதலாவது ஆண்டிற்கு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டே வழங்கப்படும் தமிழ்நாட்டிற்கு பரிந்துரைக்கப்பட்ட மொத்த உள்ளாட்சி அமைப்பு தொகை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆண்டில் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது பதிமூன்றாவது நிதிக்குழுவில் பரிந்துரைக்கப்பட்ட ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி ரூபாய் உள்ளாட்சி அமைப்பு மானியத்தை விட பதினாலாவது நிதிக்குழுவின் ஐந்தாண்டு காலத்திற்கான உள்ளாட்சி அமைப்பு மானியம் மும்மடங்கு அதிகரித்து பதினேழாயிரத்தி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது புள்ளி ஏழு நாலு கோடி ரூபாயாக பரிந்துரைக்கப்பட்டிருந்தது இதனை ஒப்படைகளில் பதினைஞ்சாவது நிதிக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான ஐந்தாண்டு காலத்திற்கான உள்ளாட்சி அமைப்பு மொத்த மானியமாக இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளது இத்தொகையானது பதினாலாவது நிதிக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட மானியங்களை காட்ட மிக குறைந்த அளவில் அதிகரிக்கப்பட்டதையே காட்டுகிறது பதினாலாவது நிதிக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட தொகையை விட தமிழ்நாட்டின் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மொத்த மானியத் தொகை பதினைஞ்சாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகளில் கணிசமாக குறைந்துள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று கோடி ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளன ஏனென்றால் பதினைந்தாவது நிதிக்குழுவால் தேசிய நகர்ப்புற மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை அடிப்படையாக கொள்ளாமல் தேசிய ஒட்டுமொத்த மக்கள் தொகை மற்றும் பரப்பளவில் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை மற்றும் பரப்பளவின் விகிதாச்சாரத்தை தவறான அடிப்படையாக கொண்டு உள்ளாட்சி அமைப்புகளின் மானியம் பரிந்துரைக்கப்பட்டது இதன் விளைவாக தமிழ்நாடு போன்ற நகர மயமாக்கப்பட்ட மாநிலங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன முந்தைய நிதிக்குழுவனால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒட்டுமொத்த மானியத் தொகையில் நிபந்தனையில்லாத மானியத்தின் பங்கு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தொண்ணூறு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாகவும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எண்பது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளன மீதமுள்ள மானியங்கள் செயல்திறன் மானியமாகவும் ஊக்க மானியமாகவும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விடுவிக்கப்படும் முந்தைய அனுபவத்தினால் உண்மையில் இந்த மானியங்கள் உரிய நேரத்தில் விடுவிக்கப்படுமா என்ற ஐயம் உள்ளது பதினாலாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி தமிழ்நாட்டில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உரிய ஐநூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாய் அடிப்படை மானியம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி ரூபாய் செயல்திறை மானியம் மத்திய அரசால் இதுவரை விடுவிக்கப்படவில்லை மாண்மிகு அம்மாவில அரசின் தொடர் நடவடிக்கையின் காரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதாம் ஆண்டுக்கான உரிய அடிப்படை மானியம் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு ஒன்று கோடி ரூபாய் இவ்வாண்டில் தான் பெறப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு முதல் பெரும்பாலான மாநிலங்களுக்கு பதினாலாவது நிதிக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட செயல்திறன் மானியம் மத்திய அரசால் விடுவிக்கப்படவில்லை செயல்திறன் மானியத்திற்காக சுட்டிக்காட்டப்பட்ட அனைத்து நிபந்தனைகளையும் தமிழ்நாடு பூர்த்தி செய்து அதன் கோரிக்கையை சமர்ப்பித்தது பதினாலாவது நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு உரிய ஒட்டுமொத்த செயல்திறன் மானியங்களையும் மேலும் காலதாமதமின்றி விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பதினைந்தாவது நிதிக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்பிற்கான மானியத்தை மத்திய அரசிடமிருந்து உரிய நேரத்தில் பெறுவதற்கு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பதினாலாவது நிதிக்குழு பரிந்துரைத்தது போல் அல்லாமல் மாநிலத்திற்கு குறிப்பிட்ட மானியங்களையும் துறைகளுக்கு குறிப்பிட்ட மானியங்களையும் பரிந்துரைத்துள்ளது நிதித்துறை மற்றும் புள்ளியியல் துறை உள்பட ஆளிகை மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் சுகாதாரம் பள்ளிக்கல்வி உயர்கல்வி வேளாண்மை மற்றும் ஊரக உட்கட்டமைப்பு உள்ளிட்ட சில குறிப்பிட்ட துறைகளுக்காக தமிழ்நாட்டிற்கு நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செயல்திறன் ஊக்கத்தொகையையும் மானியங்களையும் பதினைந்தாவது நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளது ஆனால் மான்மிகு மத்திய நிதி நிதியமைச்சரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட குறிப்பானையில் துறைகளுக்கான குறிப்பிட்ட மானியங்களை பொறுத்தவரையில் நடைமுறையில் உள்ள மற்றும் புதிய மத்திய அரசால் பொறுப்பேற்கும் மற்றும் மத்திய துறை திட்டங்களை வடிவமைக்கும் போது செயல்படுத்தப்படும்போதும் ஆணையத்தால் அடையாளம் காணப்பட்ட துறைகளை மத்திய அரசு உரியவராக கருதி பார்க்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய துறை மற்றும் மத்திய அரசால் பொறுப்பேற்கப்பட்ட திட்டங்களுக்கான அவர்களின் பங்கிற்கு பதிலாக பதினைந்தாவது நிதிக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட மானியங்களை பயன்படுத்த வேண்டாம் என மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதனால் வரை பின்பற்றப்பட்ட நடைமுறையிலிருந்து இது பெருமளவில் விலகுவதாக அமையும் சென்னை நீர்நிலைகளை சீரமைத்தல் வரலாற்றுச் சிறப்புமிக்க மற்றும் பழங்கால கோயில்களை புனரமைத்தல் பாரம்பரிய கட்டடங்களை பராமரித்தல் பாரம்பரிய நீர்நிலைகளை மறுசீரமைத்தல் மற்றும் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த முக்கிய நகரங்களின் மேம்பாடு உள்ளிட்ட ஐந்து திட்டங்களுக்கு மாநிலத்திற்கு குறிப்பிட்ட மானியமாக தமிழ்நாட்டிற்கு இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயை குழு பரிந்துரைத்துள்ளது பரிந்துரைத்துள்ளதுமிகு மத்திய நிதியமைச்சரின் நடவடிக்கை எடுக்கப்பட்ட குறிப்பானையில் மாநில அரசிடம் உள்ள நிபந்தனையில்லாத நிதி ஆராதங்கள் மற்றும் மத்திய அரசின் நிதி சார்ந்த பொறுப்புகளை கருத்தில் கொண்டு மேற்கூறிய பரிந்துரைக்கு உரிய கவனம் செலுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நிதிக்குழுவின் பரிந்துரைகளை ஒரு தீர்ப்பாக செயல்படுத்தும் வழக்கத்தை பின்பற்றி பதினைந்தாவது நிதிக்குழுவால் மாநிலத்திற்கு குறிப்பிட்ட மானியங்களையும் துறைகளுக்கு குறிப்பிட்ட மானியங்களையும் ஒரு கூடுதல் நிபந்தனைகளையும் விதிக்காமல் மாநிலங்களுக்கு நேரடியாக விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் பதினைஞ்சாவது நிதிக்குழு அதன் அறிக்கையில் மத்திய அரசால் விதிக்கப்பட்ட மேல் வரிகள் மற்றும் கூடுதல் கட்டணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் போக்கை குறிப்பிட்டுள்ளது இவை மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வரி வருவாயின் பங்காக இல்லை மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களில் பங்கானது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டில் பத்து புள்ளி நாலு சதவீதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளில் இருபது புள்ளி ரெண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது என அறிக்கை குறிப்பிட்டுள்ளது இந்த போக்கை நிதிக்குழு குறிப்பிட்டிருந்தாலும் தமிழ்நாடு உள்பட பல்வேறு மாநிலங்கள் கோரியபடி அடிப்படை வரி விகிதத்தில் மேல் வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களை இணைப்பது அல்லது அவற்றை மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மொத்த வரி வருவாயில் சேர்ப்பது குறித்து எந்த ஒரு திட்டவட்டமான பரிந்துரையும் பதினைஞ்சாவது நிதிக்குழு செய்யவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீது விதிக்கப்படும் ஆயத்திறவையில் மத்திய அரசு மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களின் பங்கை கணிசமாக உயர்த்தி அடிப்படை தீர்வையின் பங்கை குறைத்துள்ளது பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான பல்வேறு வரிகளின் காரணமாக மத்திய அரசின் வருவாய் ஏப்ரல் முதல் நவம்பர் வரையான காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நாற்பத்தி எட்டு சதவீத வளர்ச்சியை கண்டது ஆனால் இதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டை ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான ஆயத்தீர்வின் பங்கு குறைந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீதம் மட்டும் பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதியன்று நடைபெற்ற வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய கூட்டத்தில் மத்திய வரிகளிலிருந்து பகிர்ந்தளிக்கப்படும் உரிய பங்கினை மாநிலங்கள் பெறும் வகையில் அனைத்து மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களை அடிப்படை வரி விகிதத்துடன் இணைக்க வேண்டும் என்று நான் தனிப்பட்ட முறையில் மாண்பு மத்திய நிதியமைச்சரும் கேட்டுக்கொண்டேன் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களும் இப்பிரச்சனையை மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளார்கள் இருப்பினும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் மத்திய வரவு செலவு திட்ட அறிக்கையின் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான அடிப்படை ஆயத்தீர்வை மேலும் குறைத்து விவசாய உட்கட்டமைப்பு மேம்பாட்டு மேல்வரி விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட தனிநபர் வருமான வரி மீதான கூடுதல் கட்டணம் மேலும் விரிவாக்கப்பட்டு அதிகரித்ததின் மூலம் மத்திய அரசிற்கு பெருமிளவிலான வருவாயை அளித்து வருகிறது ஆனால் இந்த அதிகரிக்கப்பட்ட வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு எந்தவிதமான விதமான பங்கும் கிடைப்பதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தில் தங்கம் வெள்ளி மதுபானங்கள் கச்சா சமையல் எண்ணெய் நிலக்கரி பழுப்பு நிலக்கரி மற்றும் முற்றா நிலக்கரி லிக்னைட் அண்டு பீட் ஆப்பிள்கள் பருப்பு வகைகள் மற்றும் தரமான உரங்கள் உள்பட பல்வேறு பொருட்கள் மீதான அடிப்படை சுங்கவரி குறைக்கப்பட்டு அதற்கு மாற்றாக வேளாண்மை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு மேல்வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மாநிலங்களுக்குடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மத்திய வரி வருவாயை மேலும் குறைத்துள்ளன அனைத்து மேல்வரிகள் மற்றும் கூடுதல் கட்டணங்களை அடிப்படை வரி விகிதத்துடன் இணைக்கவும் மாநிலங்கள் தங்களது உரிய வருவாயின் பங்கினை பெறுவதை உறுதி செய்யவும் மத்திய அரசின் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் தமிழ் வளர்ச்சி தமிழ்நாடு பாரம்பரியமிக்க பண்பாட்டை கொண்டிருப்பதுடன் தமிழ் மொழியானது உலகின் மிக தொன்மை வாய்ந்த மொழியாகவும் திகழ்கிறது தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டின் பெருமையை பரிசாற்றும் வகையில் மாண்மிகு உள்ள அரசு செயல்பட்டு வருகிறது தமிழ் பண்பாட்டை போற்றும் விதமாக இந்த ஆண்டு முதல் தைப்பூசம் திருநாள் பொது விடுமுறையாக மாண்மிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் மொழியின் மாண்பிற்காக போராடியவர்களுக்கு தொடர்ந்து சிறப்பு செய்யப்படுவதுடன் அவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையும் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது தமிழ் அறிஞர்களுக்கான உதவித்தொகையை நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நபர்கள் பெற்று வருவதுடன் தமிழ்மொழி பேசும் பகுதிகளை தமிழ்நாட்டுடன் இணைக்க போராடிய நூற்றி முப்பத்தி ஏழு எல்லை வீரர்களும் உதவித்தொகையை பெற்று வருகின்றனர் தமிழ் அறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் மொத்தமாக எழுபத்தி எட்டு விருதுகள் வழங்கப்படுவதுடன் தற்போது அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது மற்றும் காரைக்கால் அம்மையார் விருது ஆகிய இரண்டு புதிய விருதுகள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன மதுரையில் உள்ள உலக தமிழ் சங்கத்திற்காக எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு சதுரடி பரப்பளவில் முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டஞ்சு கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வளாகம் கட்டப்பட்டுள்ளது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட்டு வந்த ஆண்டு தொகுப்பு மானியமானது ஐந்து புள்ளி ஒன்பது எட்டு கோடி ரூபாயிலிருந்து இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தை போன்றே கனடாவிலுள்ள டொரண்டோ பல்கலைக்கழகத்திலும் தமிழ் அமைத்திட உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது வருவாய் நிர்வாகம் அரசின் நிர்வாகத்தினை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து ஆறு புதிய மாவட்டங்கள் பதினெட்டு புதிய வருவாய் கோட்டங்கள் மற்றும் தொண்ணூற்றி ரெண்டு புதிய வட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து பொதுமக்கள் எளிதாக அணு பத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் நாற்பத்தி மூன்று வருவாய் கோட்டங்கள் மற்றும் இருநூற்றி மூன்று வட்டாட்சியர் அலுவலகங்கள் கட்டப்பட்டு அவற்றில் போதிய பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் நம் மாநிலத்தில் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கும் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கும் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்குவதற்காக எட்டு சமூக பாதுகாப்பு திட்டங்களை மாண்முக அம்மா அரசு செயல்படுத்தி வருகிறது தற்போது இத்திட்டங்களின் கீழ் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் பயனாளிகள் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர் இத்திட்டங்களுக்காக ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஆயிரத்தி எண்பத்தி மூணு புள்ளி ஏழு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையை உயர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நாலாயிரத்தி முன்னூற்றி பதினாறு புள்ளி நாலு மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உழவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் உரிய நேரத்தில் உதவி பெறும் வகையில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நபர்கள் பயனடைந்துள்ளனர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இன்று வரையில் இருபத்தி ஐந்து லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் மிகப்பெரிய சாதனையாக வழங்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிகமான வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு செப்டம்பர் அறிவித்த குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை வரமுறை செய்வதற்கான சிறப்பு திட்டம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களில் உள்ள குடியிருப்புகள் வரன்முறைப்படுத்தப்பட்டு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலங்களில் குடியிருக்கும் மக்களின் தகுதியானவர்களுக்கு மாற்று வீட்டுமனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதுவரை கண்டறியப்பட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஓரு ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களில் அறுபதாயிரத்தி இருநூற்றி மூணு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன புரட்சி தலைவி அம்மா விரிவான விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தை இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் மற்றும் யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம் இணைந்து மான்மிகு அம்மாவுள்ள அரசு துவக்கி வைத்துள்ளது என்பதை இந்த அவைக்கு தெரிவித்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இத்திட்டத்திற்கான முழு நிதியும் மாநில அரசை ஏற்றுக்கொள்ளும் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டின் கீழ் உள்ள ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஏழு லட்சம் தகுதியான குடும்பங்களுக்கு குடும்பத் தலைவரின் இயற்கை மரணத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் மேலும் குடும்பத் தலைவரின் விபத்து மரணத்திற்கு நாலு லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையும் நிரந்தர இயலாமைக்கு இரண்டு லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையும் வழங்கப்படும் பேரிடர் மேலாண்மை நிவர் மற்றும் புரவி ஆகிய இரண்டு புயல்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பருவம் தவறி பெய்த கனமழையால் தமிழ்நாடு தாக்கப்பட்டது இதனால் பயிர்கள் உடைமைகள் மற்றும் பொது சொத்துக்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன மொத்த சேதங்களை மதிப்பெற்று நிவர் புயலால் ஏற்பட்ட சேதங்களுக்காக மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறஞ்சு கோடி ரூபாயும் புறவி புயலால் பாதிக்கப்பட்ட சேதங்களுக்காக ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு கோடி ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஜனவரி மாதம் பருவந்தவரி பெய்த கனமழை சேதங்களுக்காக தொள்ளாயிரம் புள்ளி எட்டு ரெண்டு கோடி ரூபாயும் வழங்கக் கோரி மத்திய அரசின் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்துள்ளனர் மாநில பேரிடர் பொறுப்பு நிதியிலிருந்து கோவிட் பத்தொன்பது நிவாரண நடவடிக்கைகளுக்காக கணிசமான செலவினங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் மாநில பேரிடர் பொறுப்பு நிதியிலிருந்து இதுவரை மொத்தம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு புள்ளி எட்டி கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் மாண்பகு முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு பொதுமக்கள் அளித்த நன்கொடையிலிருந்து இருநூறு கோடி ரூபாய் கோவிட் பத்தொம்போது நிவாரணப் பணிகளுக்கான செலவினங்களை மேற்கொள்வதற்காக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய நிதிக்கு மாற்றம் செய்யப்பட்டது இவ்வாறு மாநில பேரிடர் பொறுப்பு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட அதிக அளவிலான செலவினங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான மாநில பேரிடர் நிவாரண மற்றும் மேலாண்மை நிதிக்கு மத்திய அரசின் பங்கு ஆயிரத்தி இருபது கோடி ரூபாயுடன் தமிழ்நாட்டிற்காக பதினைஞ்சாவது நிதிக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள தொகையான ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் உண்மையில் போதுமான அளவில் இல்லை என்பதையே எடுத்துக்காட்டுகிறது எனவே தேசிய பேரிடர் நிவாரண மற்றும் மேலாண்மை நிதியத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் காவல்துறை மாண்பு அம்மா அரசு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை திறம்பட கையாளுவதால் முதலீட்டிற்கான ஒரு முன்னணி இலக்காக உருவாகியுள்ளதுடன் மக்கள் அச்சமின்றி அமைதியாக வாழும் இடமாகவும் தமிழ்நாடு அமைந்துள்ளது எனவே மாநில காவல்துறைக்கு போதிய அளவில் மனித வளங்கள் வாகனங்கள் ஆயுதங்கள் வெடிமருந்துகள் மேம்பட்ட தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்வதில் மாண்பு அம்மாரது அரசு முன்னுரிமை அளிக்கின்றது இடைக்கால வரவு திட்ட மதிப்பீடுகளில் காவல்துறையை நவீனமயமாக்குதல் பணிகளுக்காக நூறு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது காவல்துறையின் காலி பணியிடங்கள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இன்று வரையில் அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி மூன்று காவல்துறை பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் பத்தாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது இரண்டாம் நிலை காவலர்களை தேர்வு செய்யும் பணி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டில் காவல்துறைக்கான வரவு திட்ட நிதி ஒதுக்கம் மூவாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு புள்ளி ஒன்னஞ்சு கோடி ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது மூன்று கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை பத்தொம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு தீ விபத்துக்கான அழைப்புகளையும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நாலு மீட்புக்கான அழைப்புகளையும் ஏற்று கால்நடைகள் மற்றும் உடைமைகள் உள்பட ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது உயிர்களை காப்பாற்றியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பதினோரு புதிய தீயணைப்பு நிலங்களை உருவாக்கியதுடன் சிவகாசி தீயணைப்பு மீட்பு நிலையத்தை தரம் உயர்த்துவதற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனுடன் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு மகளின் மொத்த எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துணைக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது சாலை பாதுகாப்பு தமிழ்நாட்டில் சாலை பாதுகாப்பிற்கு தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்ததனால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பதினேழாயிரத்தி இருநூற்றி பதினெட்டாக இருந்த உயிரிழப்பிற்கு காரணமான விபத்துகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் எட்டாயிரத்தி அறுபதாக குறைந்துள்ளது தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்பட்டு காவல்துறை போக்குவரத்துறை மாநில போக்குவரத்து துறை நிறுவனங்கள் நெடுஞ்சாலைத்துறை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சுகாதார மற்றும் குடும்பத்துறை ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளால் தேசிய மற்றும் உலகளவில் பல விருதுகளை தமிழ்நாடு அரசு வென்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளது இந்த முயற்சிகள் முன்மாதிரியானவை என பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது நீதித்துறை நிர்வாகம் நீதியை விரைவாகவும் முனைப்பாகவும் வழங்குவது ஒரு திறம்பட நிர்ணயிக்கப்படும் நவீன நாட்டின் முக்கிய அம்சமாகும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மற்றும் இருபதாம் ஆண்டின் இந்திய நீதி அறிக்கைகளில் நீதித்துறை என்ற பிரிவில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை சிறப்பு நீதிமன்றங்கள் உள்பட ஐநூற்றி இருபது நீதிமன்றங்களை மாண்பு அம்மாவுடைய அரசு சாதனை நிகழ்வாக அமைத்துள்ளது என்பதையும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போக்சோ வழக்குகளை விசாரணை மேற்கொள்வதற்காக பதினாறு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன நீதிமன்றங்களின் கட்டுமான பணிகள் மற்றும் நீதிபதிகளுக்கான குடியிருப்புகள் உள்பட ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் புதிய நீதிமன்ற கட்டடங்களை கட்டுவதற்காக இருநூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு எட்டு கோடி ரூபாய் உள்பட நீதி நிர்வாகத்திற்காக ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வேளாண்மை தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதமாக இருக்கும் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் நலனுக்கு மாண்பு அம்மோடைய அரசு முன்னுரிமை மிகுந்த முன்னுரிமை அளித்து வருகிறது எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கடந்த ஆண்டு உரிய நாளான ஜூன் பன்னிரெண்டாம் தேதியன்றே மேட்டூர் அணை திறக்கப்பட்டது இதனால் சாதனை அளவாக நாலு புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் ஏக்கரில் குருவை நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த அவைக்கு நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உரிய நேரத்தில் விதைகள் மற்றும் பிற இடுபொருட்கள் வழங்கப்பட்டதாலும் விவசாயிகள் ஒரு நல்ல மகசூலை எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் தொடர்ச்சியான இரண்டு புயல்களான நிவர் மற்றும் புரவி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பருவம் தவறி பெய்த கனமழையின் காரணமாக அறுவடை நேரத்தில் விவசாயிகளின் பயிர்கள் சேதமடைந்து அவர்களின் நம்பிக்கையை சிதைத்தது முற்றிய பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்களின் காட்சிகள் இதயத்தை உருக்கின குறுக்கின முதலமைச்சர் அவர்களும் ஒரு விவசாயியாக இருப்பதால் விவசாயிகளின் துயரத்தை புரிந்து கொண்டு விவசாயிகளுக்கு உதவும் வகையில் தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் பயிர்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணம் மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாகவும் நெல் மற்றும் இதர இரவை பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு பதிமூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாயாகவும் பல்லாண்டு கால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது மாண்முகம் முதலமைச்சர் அவர்கள் நிவாரணம் பெறுவதற்கு உச்சவரம்பான ரெண்டு ஹெக்டேர் பரப்பளவு என்ற அளவுகோலையும் முழுமையாக நீக்கிவிட்டார்கள் இதன் விளைவாக மாநிலம் முழுவதும் உள்ள பதினைஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது என்பதையும் நான் இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு மேலும் நிவாரணம் அளிக்கும் விதமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய அனைத்து பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்வதாக வரலாற்று சிறப்பாக ஒரு அறிவிப்பை அறிவித்தார்கள் இதனால் பதினாறு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு விவசாய பெருங்குடி மக்கள் செலுத்த வேண்டிய மொத்தம் பனிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து புள்ளி ஏழு நாலு கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது கோவிட் பத்தொம்பது காரணமாக கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்ட நிலையிலும் கூட மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளித்து இத்திட்டத்தை அறிமுகப்படுத்திள்ளார்கள் என்பதை இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்திற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிவாரண நடவடிக்கைகளுடன் மறுசீரமைக்கப்பட்ட பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை மா செயல்படுத்த அம்மான் மிகு அரசு கணிசமான அளவில் கூடுதல் நிதி சுமையை ஏற்று வருகிறது மத்திய அரசு தனது காப்பீட்டுக் கட்டண மானியத்தில் உச்சவரம்பு நிர்ணயித்திருந்தாலும் பல காப்பீட்டு நிறுவனங்கள் இத்திட்டத்தில் பங்கேற்க தயங்கியதனாலும் பல மாநிலங்களில் இத்திட்டத்தின் செயல்பாடு நிறுத்தப்பட்டது இருந்தபோதிலும் மிகு அம்மாரது அரசு காப்பீட்டு கட்டண மானியத்தை கூடுதல் சுமையாக ஏற்றுக்கொண்டு எண்பது இருபது என்னும் பகிர்மான அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு புதிய இணை காப்பீட்டு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் நடப்பு ஆண்டில் விவசாயிகளுக்கு போதுமான இடர் காப்பீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டு வரவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்கான ஒதுக்கீடான எழுநூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்னஞ்சு கோடி ரூபாயை உயர்த்தி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் திருத்த மதிப்பீடுகளில் எண்ணூற்றி பன்னிரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இத்தொகையை மேலும் உயர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரிதான நீர்வளங்களை பாதுகாக்க நுண்ணுயிர் பாசனம் இன்றியமையாதது எனவே நுண்ணுயிர் நுண்ணுயிர்பாசன திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் நாலாயிரத்தி அறுபது புள்ளி ஒன்று ரெண்டு கோடி ரூபாய் மொத்த செலவில் பத்தொம்பது புள்ளி ரெண்டாயிர லட்சம் ஏக்கர் பரப்பளவு நிலம் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆண்டில் ஒரு சாதனையாக ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு ஐந்து லட்சம் ஏக்கர் பழ பரப்பளவு நிலம் நுண்ணீர் பாசனத்தின் கீழ் கொண்டு வரப்படுகிறது மாநிலத்தில் உள்ள விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்திட தமிழ்நாடு நிலைக்கத்தக்க மானாவரி மேம்பாட்டு இயக்கம் மீண்டும் தொடங்கப்பட்டு மூன்றாண்டு காலத்தில் மேலும் இருபத்தி லட்சம் ஏக்கர் பரப்புளவு நிலம் இதன் கீழ் கொண்டுவரப்பட உள்ளது நடப்பு ஆண்டில் கோடை உளவு மானிய வலையில் விதை விநியோகம் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் மது மற்றும் மதிப்பு கூற்று மையங்களை நிறுவுதல் போன்ற பணிகள் மூலம் ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர் பரப்புளவு நிலம் கொண்டு வரப்பட்டுள்ளது சிறு மற்றும் குறு விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்களில் இருந்து மீண்டு வருவதற்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட கூட்டுப் பண்ணைய முறை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் எட்டு லட்சம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஒன்று சேர்ந்து நாற்பதனாயிரம் உழவர் ஆர்வலர் குழுக்கள் மற்றும் எட்டாயிரம் உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை அமைத்துள்ளன மூலதன நிதியாக முந்நூறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி வேளாண் இயந்திரங்கள் உழவர் உற்பத்தியாளர் குழுக்களால் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ஒருங்கிணைந்த பண்ணைய முறை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதன் மூலம் நடப்பாண்டில் மேலும் பனிரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நில உடைமைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்பதனையும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் பயிருவதை ஊக்குவிப்பதற்காக மாண்மிகு அம்மா அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதாம் ஆண்டில் பழங்கள் பயிரிடும் பரப்பளவு ஏழு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் ஏக்கரிலிருந்து ஏழு புள்ளி எட்டு ஆறு லட்சம் ஏக்கராகவும் காய்கறிகள் பயிரும் பரப்பளவு ஐந்து புள்ளி ஐந்து ஒன்பது லட்சம் ஏக்கரிலிருந்து ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது லட்சம் ஏக்கராகவும் அதிகரித்துள்ளது பழங்கள் மற்றும் காய்கறிகளின் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பு தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்வதற்காக தோட்டக்கலை பயிர்களை அதிகமாக சாகுபடி செய்யும் பத்து மாவட்டங்களில் நானூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஆறு கோடி ரூபாய் செலவில் விநியோக தொடர் மேலாண்மை திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டம் நூற்றி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் மேலும் எட்டு மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படுகிறது தொழிலாளர்களின் பற்றாக்குறையை எதிர்கொள்வதற்கும் சாகுபடி செலவை குறைப்பதற்கும் வேளாண் இயந்திர மயமாக்கல் திட்டம் மேலும் விரிவாக்கம் செய்யப்படுகிறது இதுவரையில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு வேளாண் இயந்திரங்கள் எழுநூற்றி பதினாலு புள்ளி நாலு மூணு கோடி ரூபாய் செலவில் மானிய உதவியுடன் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு உதவுவதற்காக முன்னூற்றி பதினாலு புள்ளி ஒன்னஞ்சு கோடி ரூபாய் மானியத்துடன் மூவாயிரத்தி நானூற்றி பதினாறு வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன விவசாய தலைவர்களின் சேவைகளை கவுர்படுத்தும் வகையில் மாண்மிகு அம்மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது நெல் உற்பத்திக்கான திரு சி நாராயணசாமி நாயுடு விருது திருந்திய நெல் சாகுபடி முறையில் நெல் உற்பத்தியில் சாதனை படைத்தவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது பாரம்பரிய நெல் ரகங்களுக்கான நெல் ஜெயராமன் மையம் நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஏழு லட்சம் ரூபாய் செலவில் நீடாமங்கலத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளில் வேளாண்மை துறைக்கான ஒதுக்கீடு பதினோராயிரத்தி நூற்றி ஒன்பது புள்ளி நாலு எட்டு கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கடைக்காலை வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வேளாண்மை துறைக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஒன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பொது விநியோக திட்டம் அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்த மாண்பு அம்மாரது அரசு முழுமையாக உறுதிபூன்றது ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் மாநிலம் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்களுக்கு புலம்பெயரும் தொழிலாளர்கள் மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு புலம்பெயரும் தொழிலாளர்களும் அந்தந்த மாநிலங்களில் உள்ள நியாய வலைக்கடைகளிலேயே அவர்களுக்கு உரிய மாதாந்திர ஒதுக்கீட்டை பெறலாம் பிரதமந்திரியின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் ஒரு பகுதியாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் முன்னுரிமை பெற்ற குடும்பங்களுக்கும் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் உள்ள குடும்பங்களுக்கும் மத்திய அரசு கூடுதலான அரிசியை வழங்கியது அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் என்ற நோக்கத்தை கடைபிடிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு தனது சொந்த நிதியிலிருந்து எண்ணூற்றி எண்பது புள்ளி மூணு ஒன்று கோடி ரூபாய் கூடுதல் மானியத்துடன் இதுபோன்ற கூடுதல் அரிசி ஒதுக்கீட்டை மத்திய அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசின் திட்டத்தில் சேராத மாநிலத்தில் உள்ள தொண்ணூறு புள்ளி ஏழு ஒன்று லட்சம் குடும்பங்களுக்கும் வழங்கியது சிறப்பு பொது விநியோகத் திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் முதல் ஜூலை வரை சர்க்கரை பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டன இதன் விளைவாக மாநில அரசுக்கு எண்ணூற்றி அறுபத்தேழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் கூடுதல் பணிச்சுமை ஏற்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மொத்தம் ரெண்டாயிரத்தி பதினாலு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் ஆயிரம் ரூபாய் ரொக்க உதவி வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் சென்னை மற்றும் மதுரை மாநகரங்களிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இருநூற்றி எண்பத்தி மூணு புள்ளி ஒன்னஞ்சு கோடி ரூபாய் செலவில் ஆயிரம் ரூபாய் ரொக்க உதவி கூடுதலாக வழங்கப்பட்டது கோவிட் பத்தொம்போது மற்றும் அடுத்தடுத்து தாக்கிய புயல் மற்றும் பருவம் தவிர்ப்பிய கனமழை ஆகிய பாதிப்புகளிலிருந்து மாநிலம் மீண்டு வருவதால் இவ்வாண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கல் பரிசு தொகப்புடன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்க உதவி மொத்தம் ஐயாயிரத்தி அறுநூற்றி நாலு புள்ளி எட்டு நாலு கோடி ரூபாய் செலவில் வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டின் திருத்த மதிப்பீட்டின்படி ஒட்டுமொத்த உணவு மானியம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாலு புள்ளி ரெண்டு ஏழு கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது பொது விநியோகத் திட்டத்தை செயல்படுத்தும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மானியமாகவும் தொகையாகவும் எழுநூற்றி பதினஞ்சு புள்ளி ஆறு ஒன்று கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் விலையில்லா கரவை மாடுகள் வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகளை வழங்குதல் மற்றும் கோழிகள் வளர்ச்சி திட்டம் போன்ற முன்னோடி திட்டங்களை ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் செயல்படுத்தியதன் மூலம் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டது இத்தகைய திட்டங்கள் ஊரக பொருளாதாரத்தை மாற்றியமைத்ததுடன் பல ஊரக குடும்பங்களின் வருமானத்தை கணிசமாக உயர்த்தியுள்ளது இத்திட்டங்களின் விளைவாக அதிகரித்துள்ள கால்நடைகளுக்கு மேம்படுத்தப்பட்ட சேவைகளை மாண்பு அம்மாத அரசு வழங்கியது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து கால்நடை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முகாம்கள் நடத்தப்பட்டு ஏறத்தட்ட எழுபது லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டில் மாநில தீவன அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நாலு புள்ளி ஐந்து லட்சம் ஏக்கர் பரப்பளவு நிலம் பசிந்திவன சாகுபடியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் இருபது லட்சம் மெட்ரிக் டன் பசுந்திவனம் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் சிறந்த கால்நடை மருத்துவ சேவைகளை வழங்குவதற்காக நானூற்றி நாற்பது புதிய கால்நடை கிளை நிலையங்கள் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி எண்பத்தஞ்சு கிளை நிலையங்களை கால்நடை மருந்தகங்களாக தரம் உயர்த்தப்பட்டு இருபது புதிய கால்நடை மருந்தகங்கள் அமைக்கப்பட்டு பத்து கால்நடை மருந்தகங்கள் கால்நடை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு ஆறு பெரு மருத்துவமனைகள் மற்றும் இரண்டு கால்நடை மருத்துவமனைகள் கால்நடை பன்முக மருத்துவமனைகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் தேனி தலைவாசல் மற்றும் உடுமலைப்பட்டில் மூன்று புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன என்ற மகிழ்ச்சியான செய்தியை கொள்ள கடமைப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து கால்நடை நிலையங்களுக்காக அறுநூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூது புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன நூற்றி எட்டு அவசர ஊர்தி வசதியைப் போன்று ஊரக கால்நடை பராமரிப்பிற்காக கால்நடைகளுக்கான நடமாடும் அம்மா அவசர ஊர்தி சேவை நிறுவப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் உள்ள தலைவாசலில் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு ஏக்கர் பரப்பளவு நிலத்தில் கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டு வருகின்றது விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவர் பயன்பெறும் வகையில் அதிநவீன கால்நடை உற்பத்தி பதப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான வாய்ப்புகள் ஆகியவை இந்த நிலையத்தில் காட்சிப்படுத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருத்த மதிப்பீடுகள் இந்நிறுவனத்தை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு அறுநூற்றி முப்பத்தி நாலு புள்ளி எட்டு நாலு கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ஆவின் நிற்பண் நிறுவனம் தற்போது நாலொன்றிற்கு சராசரியாக முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஒம்பது லட்சம் லிட்டர் பாலை கொள்முதல் செய்து வருகிறது ஆவியின் வரலாற்றிலேயே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று அதிகபட்சமான அளவாக நாலொன்றிற்கு நாற்பது புள்ளி ஆறு மூணு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆவின் மற்றும் மாவட்ட ஒன்றியங்களால் நாளொன்றுக்கு சராசரியாக இருபத்தி நாலு புள்ளி நாலு ஒன்பது லட்சம் லிட்டர் பால் விற்பனை செய்யப்படுகிறது தேவைக்கும் அதிகமாக உள்ள பாலை அதிவெப்ப நிலையில் பதப்படுத்தப்பட்ட பால் நெய் மற்றும் வெண்ணெய் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றப்பட்டு வருகிறது அதனை சிங்கப்பூர் ஹாங்காங் கத்தார் மற்றும் இதர நாடுகளுக்கு ஏற்றுமதி சேர்க்க ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறது கட்டமைப்பினை உருவாக்குதல் தகவல் தொடர்பு அமைப்புகள் மீன் பதப்படுத்தும் வசதிகள் மற்றும் நிலைக்கத்தக்க மீன்பிடிப்பு நடைமுறைகள் ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்காக மாண்புமிகு அம்மோடைய அரசால் மேற்கொள்ளப்பட்ட அயராத முயற்சிகள் பெருமளவில் பாராட்டப்பட்டுள்ளன இரண்டாயிரம் இழுவலை மீன்பிடி படைகளை மாற்றுவதற்கான சிறப்பு திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் ஐநூறு ஆழ்கடல் தூண்டில் கொண்ட சூறை மீன்பிடி படைகளின் கட்டுமான படிகள் நடைபெற்று வருகின்றன நாற்பத்தி ரெண்டு ஆழ்கடல் மீன்பிடி படைகள் கட்டப்பட்டு தற்போது செயல்பாட்டில் உள்ளன கடல் மீனவர் சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டம் தமிழ்நாடு கடல் மீனவ மகளிர் சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டம் மீனவர்களுக்கான மீன்பிடிப்பு குறைவுகால சிறப்பு நிதி உதவி திட்டம் மற்றும் மீன்பிடி இடைக்கால நிவாரண திட்டம் உள்ளிட்ட மீனவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மொத்த நிவாரண நிதிபதியாக முன்னூற்றி ஒன்று புள்ளி மூணு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறங்கும் தளங்கள் மற்றும் கடற்கரை பாதுகாப்பு பணிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு கணிசமான அளவில் மேம்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இத்தகைய மூலதன பணிகளுக்காக மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொன்று புள்ளி எட்டு கோடி ரூபாயை செலவிடப்பட்டது நாற்பத்தி மூன்று புதிய மீன்பிடித் துறைமுகங்கள் மீன் இறங்கும் தளங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு புள்ளி ஆறு நாலு கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான இடைக்கால திட்ட மதிப்பீடுகளில் மீன்வளத்துறைக்கான மூலதன செலவினங்கள் ஐநூற்றி எண்பது புள்ளி ஒன்பது ஏழு கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது நீர்வள ஆதாரங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் நீர்வள ஆதாரங்களை பாதுகாப்பதை தனது முதன்மையான நோக்கமாக கொண்டு ஐராது உழைத்துள்ளார் என்பதனை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்ள கனமைப்பட்டிருக்கேன் இதன் விளைவாக ஜல்சக்தி அமைச்சகத்தினால் வழங்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஆண்டுக்கான தேசிய நீர் விருதுகளில் தமிழ்நாடு முதலிடத்தை வென்றுள்ளது என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கனமைப்பட்டிருக்கு மிகவும் புகழ்பட்ட குடிமராமத் திட்ட திட்டத்தின் கீழ் மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதுவரை ஆறாயிரத்தி இரநூத்தி பதினோரு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரன இதில் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன மீதுள்ள பணிகள் விரைவில் முடிக்கப்பட உள்ளன ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளின் குடிமராமத்து திட்டப் பணிகளுக்காக நானூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் காவிரி டெல்டா பகுதிகளில் ஆற்றினை தூர்வாரும் நானூற்றி பதிமூணு பணிகள் அறுபத்தி ஒம்பது புள்ளி ரெண்டஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதில் நானூற்றி பன்னிரெண்டு பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டதுடன் மற்றொரு பணியும் விரைவில் முடிக்கப்படும் பல்வேறு உப வடிநிலங்களை கொண்ட காவிரி வடிநிலத்தில் நீர்ப்பாசன உட்கட்டமைப்பினை நீட்டித்தல் புனரமைத்தல் மற்றும் நவீனமயமாக்குதல் பணிகளை மாண்பு அம்மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டளை உயர்மட்ட கால்வாய் பாசன அமைப்பிலும் முன்னூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜவாய்க்கால் நீர்ப்பாசன அமைப்பிலும் மற்றும் இரநூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நொய்யல் உப வடிநிலத்திலும் நீட்டித்தல் புனரமைத்தல் மற்றும் நவீனமயமாக்குதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கல்லணை கால்வாய் நீட்டித்தல் புனரமைத்தல் மற்றும் நவீனமயமாக்குதல் திட்டம் மாண்பு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இத்திட்டத்திற்கான நிதியுதவி ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் காவேரி உபவடிநிலத்தில் நீட்டித்தல் புதுப்பித்தல் மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் நபார்டு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியத்தின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவதற்கு நபார்டு வங்கி அனுமதித்துள்ளது இத்திட்டத்தை மாண்பு முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று தொடங்கி வைத்தார்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நபார்டு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியத்தின் உதவியுடன் கீழ்பவானி பாசன பதிகளை நீட்டித்தல் புனரமைத்தல் மற்றும் நவீனமயமாக்கல் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் காவிரி டெல்டாவில் கீழ் வெண்ணாறு வடிநிலத்தில் காலநிலை மாற்ற தழுவ திட்டத்தின் முதற்கட்டம் தற்போது ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதரவுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது விரைவில் அப்பணிகள் நிறைவடையும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உள்ள இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு ஏக்கர் பரப்புள ஆயுக்கட்ட நிலங்கள் பயனடையும் வகையில் அத்திக்கடவு அவினாசி வெள்ள கால்வாய் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் மேட்டூர் அணையிலிருந்து வெள்ள உபரி நீரை சரவங்கா வடிநிலத்தில் உள்ள வறண்ட ஏரியலுக்கு கொண்டு செல்லும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் பணியில் விரையும் முடிவடையும் நபார்டு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியத்தின் நிதியுதவியுடன் கரூர் மாவட்டத்தில் நஞ்சை புகழூரில் நானூற்றி ஆறு கோடி ரூபாய் செலவில் காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன அணை புனரமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் திருத்தப்பட்ட திட்ட மதிப்பீடு எண்ணூற்றி மூணு புள்ளி நாலு ஒன்பது கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஒன்பது அணைகளில் எண்பத்தி ஏழு அணைகளின் பணிகள் முடிவடைந்தன மேலும் இத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது அணை புனரமைப்பு மேம்பாட்டுத் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் அறுநூற்றி பத்து புள்ளி ரெண்டு ஆறு கோடி ரூபாய் முப்பத்தி ஏழு அணைகளுக்கான பணிகளின் ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு குளங்கள் நானூற்றி எழுபத்தெட்டு அணைக்கட்டுகள் மற்றும் செயற்கை முறையில் நீர் செறிவூட்டின் கிணறுகள் புனரமைக்கும் பணிகள் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனப்படுத்தும் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது முதல் கட்டத்தில் அனைத்து பணிகளும் முடிவடையும் தருவாயில் உள்ளன ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் இரண்டாம் கட்ட பணிகள் அறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் கொட்டாரை கிராமத்திற்கு அருகில் மருதையாறு ஆற்றின் குறுக்கே புதிய நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான பணிகள் நூற்றி இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன தாமிரபண்ணி கருமேனியாறு மற்றும் நம்பியாறு இணைப்பு திட்டத்திற்கான பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிக்கப்படும் இத்திட்டத்தால் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வறட்சி பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் உள்ள ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் நிலங்கள் பயனடையும் காவிரி தெற்கு வள்ளாறு நதிகள் இணைப்பிற்காக ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பில் கொள்கை அளவிலான ஒப்புதலை மாண்பு அம்மாவது அரசு அளித்துள்ளது முதல்கட்ட பணியாக கரூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் முன்னூற்றி முப்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் வெள்ள நீர் செல்லும் கா கால்வாய்களை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளன்று மாண்மிகு முதலமைச்சரவுகள் இத்திட்டத்தை துவக்கி வைத்தார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து ஊரக உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியின் கீழ் இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் புதிய அணைக்கட்டுகள் புதிய பாசன வாய்க்கால்கள் புதிய பாலங்கள் மற்றும் குளங்களை புனரமைத்தல் ஆகியவற்றிற்கான கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு கோடி ரூபாய் செலவில் இருநூற்றி எண்பத்தி எட்டு திட்டங்களின் பணிகள் நிறைவடைந்துள்ளன மிஞ்சுள்ள பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நீர்ப்பாசன பணிகளுக்கு முன்னுரிமை அளித்து தடுப்பணைகள் குடிநீர் வளங்கள் பணிகள் வெள்ள நீர் கால்வாய்கள் மற்றும் அது தொடர்பான பணிகளுக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இவை மூலதன பணிகளில் செலவினத்தை அதிகரிக்க வேண்டும் என டாக்டர் சி ரங்கராஜன் தலைமையிலான உயர்மட்ட குழுவின் பரிந்துரைக்கு ஏற்படுத்த உள்ளது அதற்கெனங்க பெரிய நடுத்தர மற்றும் சிறிய பாசனம் குறித்த பணிகளுக்கான உங்களது நிதி ஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டு வரவு செலவுத் திட்ட மதிப்பீடுகளில் நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு கோடி ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டு திருத்த மதிப்பீடுகளில் ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் மற்றும் மற்ற பசுமை போர்வையினை அதிகரித்தல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்தல் ஆகிய நோக்கங்களுடன் மாபெரும் மரம் நடும் திட்டத்தினை ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து வனத்துறையை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் அரசு நிலங்கள் தனியார் நிலங்கள் மற்றும் தரம் குன்றிய வனப்பகுதிகளில் நடப்பாண்டில் நடப்பட்டு வரும் எழுபத்தி இரண்டு லட்சம் மரக்கன்றுகள் உள்பட ஆறு புள்ளி ஒன்று ரெண்டு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டு அவை பராமரிக்கப்பட்டு வருகின்றன இதன் விளைவாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இந்திய வனநிலை அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பத்தொம்போதாம் ஆண்டுகளுக்கு இடையே தமிழ்நாட்டில் பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ஹெக்டர் அளவில் மரங்களின் பரப்பளவு அதிகரித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கிடையப்பட்டு மரங்களின் பல்லுயிர் தன்மையில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தையும் பெற்றுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளது நீர்நிலைகள் மாசுபடுவதையும் நீர்நிலைகள் வண்டல் படிவதையும் குறைக்கின்ற வகையில் நபார்டு வங்கியின் நிதி உதவியுடன் வைகை நொய்யல் மற்றும் பாலாற்றின் வடிநிலங்களில் நதிகளுக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு அவை சிறந்த பயனை அளித்துள்ளன தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான சதுப்பு நிலங்களில் ஒன்றாகவும் வெள்ளம் ஏற்பதை தடுத்து நிலத்தடி நீர் வளத்தை மீள் நிரப்புவதிலும் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியை காப்பதற்கு மாண்மிகு அம்மா அரசு உறுதி கொண்டுள்ளது நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்காக பள்ளிக்கரணை சதுப்பு நில பாதுகாப்பு ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான தேசிய தழுவல் நிதியிலிருந்து நிதியுதவி எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அண்மையில் சென்னை மாநகரின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளங்களை கருத்தில் கொண்டு பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதிக்கு நீரை கொண்டு செல்லும் நீர்வழிகளை தூய்மைப்படுத்தவும் சதுப்பு நிலத்தின் நீர் உறிஞ்சும் தன்மையை மீட்டமைக்கவும் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பிறநகர சென்னை மாநகராட்சி ஒருங்கிணைந்து செயல்படுத்தும் திட்டம் எண்ணூற்றி பதினாறு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் உத்தேச மதிப்பத்தில் மேற்கொள்ளப்படும் மனித வன உயிரின மோதல்களை குறைப்பதற்காக வாழ்விட மேம்பாடு வனப்பகுதியில் நீர்வளங்களை பெருக்குதல் தீவன பயிர் வளங்களை மேம்படுத்துதல் வன எல்லைகளில் தடுப்புகளை ஏற்படுத்துதல் மற்றும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகளை செயல்படுத்த பன்முக உத்திகள் மேற்கொள்ளப்படும் பயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் இழப்பீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு பருவநிலை மாற்றம் குறித்த செயல் திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஒருங்கிணைப்பு முகமையாக சுற்றுச்சூழல் துறை செயல்பட்டு வருகிறது நாட்டிலேயே முதல் திட்டமாக மன்னார் வளைகுடா பகுதியின் கடற்பகுதி மேலாண்மைக்கான திட்டம் மொத்தம் இருபத்தி நாலு புள்ளி ஏழு நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்துவதற்காக பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான தேசிய தழுவல் நிதி அமைப்பின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இத்திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருவதுடன் எதிர்காலங்களில் இதுபோன்ற எண்ணற்ற புதிய திட்டங்களுக்கு முன்னோடி திட்டமாக அமையும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி நிதிப்பகிர்வு பதினைஞ்சாவது நிதிக்குழு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மானியமாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மூவாயிரத்தி அறுநூற்றி ஏழு கோடி ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாயும் பரிந்துரைத்துள்ளது பதினைந்தாவது நிதிக்குழு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மானியமாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூணு கோடி ரூபாயும் பரிந்துரைத்துள்ளது இத்தொகை பதினாலாவது நிதிக்குளின் இறுதி ஆண்டிற்காக அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதாம் ஆண்டிற்கான நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்காக பரிந்துரைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு கோடி ரூபாய் மணித்தவிட கணிசமான அளவில் குறைவாகவே உள்ளது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் கோவிட் பத்தொம்பது பெருந்தொற்று மற்றும் மத்திய அரசிடமிருந்து வரப்பெறும் நிதி குறைந்த காரணத்தால் மாநில அரசின் நிதியின் மீது கணிசமான அழுத்தம் இருந்த போதிலும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி வளங்களை உறுதி செய்ய மாண்பு அம்மாரது அரசு தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் இடைக்கால வர திட்ட மதிப்பீடுகளில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதிப்பகிர்வுக்காக ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்னு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாயும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதிப்பகிர்வுக்காக ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு பூஜ்ஜியம் கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திரு மோகன் பியாரே இந்திய ஆட்சிப் பணி ஓய்வு அவர்களின் தலைமையில் ஆறாவது மாநில நிதிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழு தொடர்புடையவர்களுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு வருகிறது ஆறாவது மாநில நிதிக்குழுவின் பரிந்துரைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊரக வளர்ச்சி ஊரக பகுதிகளில் நிலைக்கத்தக்க வாழ்வாதாரங்கள் தரமான உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகள் வழங்குவதே மாண்பு அம்மாவுடைய அரசின் பல்வேறு ஊரக வளர்ச்சி திட்டங்களின் முக்கிய நோக்கமாகும் ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் வளங்கள் ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது ஜல்ஜீவன் மிஷின் மத்திய அரசு பொறுப்பேற்கும் திட்டமாகும் இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அனைத்து சேவை பயன் கட்டணத்தினையும் சென்டேஜ் சார்ஜஸ் மாநில அரசு ஏற்றுக்கொள்கிறது மேலும் ஏனைய மாநில திட்டங்களின் நிதிகளை ஒருங்கிணைத்து இத்திட்டம் செயல்படுகிறது இதனால் மாநில அரசின் பங்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் என குறிப்பிட்டிருந்தாலும் உண்மையான பங்கு அதிகமாகவே உள்ளது இத்திட்டத்தின் கீழ் மாநிலத்துள்ள அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்படும் தமிழ்நாட்டின் கிராமப்புற பகுதியில் உள்ள நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி எட்டு ஒம்பது லட்சம் வீடுகளில் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது மூணு லட்சம் வீடுகளில் ஏற்கனவே குடிநீர் குழாய் இணைப்புகள் உள்ளன மீதமுள்ள நூற்றி நாலு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் வீடுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் மார்ச் மாத இறுதிக்குள் குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இங்கு தெரிவித்துக்கொள்ள கிடைப்பேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் மூவாயிரத்தி பதினாறு புள்ளி ரெண்டு ஆறு கோடி ரூபாய் செலவில் நாற்பது லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்படும் இதில் இரண்டாயிரத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கோடி ரூபாய் ஜல்ஜீவன் மிஷன் வாயிலாகவும் ஆயிரத்தி பத்து புள்ளி ஒன்று எட்டு கோடி ரூபாய் பிற திட்டங்களின் நிதியை ஒருங்கிணைத்தும் வழங்கப்படும் ஊரகப் பகுதி மக்களின் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தினை மேம்படுத்த சுகாதாரத்தை பேணுவது மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது தமிழ்நாடு திறந்த வெளியில் மலம் கழித்தவற்ற நிலையை ஏற்கனவே அடைந்துள்ளது தூய்மை இந்தியா திட்டம் ஊரகம் இரண்டாம் கட்டத்தில் இந்த நிலையை தக்க வைத்து எந்த ஒரு வீடும் விடுபடாமல் பயன்பெறுவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் புதிய மற்றும் விடுபட்ட வீடுகள் கண்டறியப்பட்டு இருநூற்றி பதினாலு புள்ளி ஆறு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனி கழிவறைகள் கட்டப்பட்டு வருகின்றன மேலும் தனி கழிவறைகள் கட்டுவதற்கு போதிய இடவசதி இல்லாத குடியிருப்பு பகுதிகளிலும் நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி மூணு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது சமூக சுகாதார வளகங்கள் கட்டப்பட்டும் வருகின்றன ஊரக பகுதிகளில் சாலை இணைப்புகளை மேம்படுத்துவது அரசின் உயர்ந்த முன்னுரிமையாகும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளின் மேம்பாட்டிற்காக இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஊரக சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டிலிருந்து ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் செலவில் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தஞ்சு கிலோமீட்டர் ஊரக சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தில் ஊரக சந்தைகள் உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் ஆகியவற்றை இணைக்கும் விதமாக ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் சாலைகள் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்காக முதல் கட்டத்தில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் மொத்த நிலத்தை கொண்ட எண்ணூற்றி எண்பது சாலைகளை மேம்படுத்துவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இந்திரா வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டு வரை நாலு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு வீடுகள் கட்டப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் பிரதமந்திரி வசதி திட்டம் ஊரகம் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதாம் ஆண்டு வரை ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வீடுகளின் கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டது வீடு ஒன்றிற்கு ஒன்று புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் என மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அழகு தொகை போதுமானதாக இல்லாததால் தற்போது தமிழ்நாடு அரசு அளித்து வரும் மேற்கூரை மானியமான ஐம்பது ஆயிரம் ரூபாயுடன் வீடு ஒன்றிற்கு கூடுதலாக எழுபதாயிரம் ரூபாய் அனுமதித்துள்ளது இதன் மூலம் வீடு கொண்டிருக்கான தொகை ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தொகையில் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து மேற்கொள்ளப்படும் செலவினமான முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் உள்ளடங்கும் இதன் மூலம் கட்டுமானத்தில் உள்ள இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வீடுகளை பயனாளிகள் கட்டி முடிக்க உதவும் என்பதையும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவுசில திட்ட மதிப்பீடில் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்திற்காக ஊரகம் மொத்த தொகையாக மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னணி மாநிலமாக தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கான முப்பத்தி ரெண்டு கோடி மனித வேலை நாட்களில் இதுவரை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி ரூபாய் செலவில் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு ரெண்டு கோடி மனித வேலை நாட்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கடையப்பட்டிருக்கிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை திறம்பட செயல்படுத்தியதற்காக ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து இருபத்தி ஆறு தேசிய விருதுகளை தமிழ்நாடு பெற்றுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கடையப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி துறைக்காக இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது வாழ்வாதார திட்டங்கள் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மாநிலத்தில் சுய உதவிக்குழு இயக்கத்தை வழிநடத்தி வருகிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் செயல்பட்டு வருகிறது தற்போது இத்திட்டம் அனைத்து வட்டாரங்களிலும் அதாவது முந்நூற்றி எண்பத்தெட்டு வட்டாரங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாலு சுய குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன மேலும் இக்குழுக்கள் உள் ஊராட்சி மற்றும் வட்டார அளவில் அமைக்கப்பட்டுள்ளன நடப்பு ஆண்டில் பதிமூன்றாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுய குழுக்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் சுய உதவிக்குழுக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கான பதினாலாயிரம் கோடி ரூபாயை விட அதிகமாக வங்கிக் கடன் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டில் சுய உதவி குழுக்களால் பெறப்பட்ட மொத்த வங்கிக் கடன் எண்பதனாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஆகும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்துடன் கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்துடன் ஏனைய துறைகள் மற்றும் முகமைகளால் செயல்படுத்தப்படும் திட்டங்களை ஒருங்கிணைத்து உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் இயந்திர வாடகை மையங்கள் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்கள் மற்றும் ஏனைய உற்பத்தி நடவடிக்கைகள் ஆகியவை அமைக்கப்பட்டு வருகின்றன உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு கிராமப்புற புத்தாக்க திட்டத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கோவிட் நிதியுதவி தொகுப்பு வழங்கப்பட்டது இதுவரை இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பயனாளிகள் பயனடைந்துள்ளனர் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நகர்ப்புற பகுதிகளில் பதினேழாயிரத்தி இருபத்தி சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன பதினைஞ்சாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் சுய வேலைவாய்ப்பு பிரிவின் கீழ் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூணு எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் வங்கிக் கடன்கள் வழங்கப்பட்டன நகர்ப்புறத்தில் வீட்டு வசதி இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் திட்டத்தின் கீழ் நூற்றி பத்து புள்ளி எட்டு மூணு கோடி ரூபாய் செலவில் இருநூற்றி ஐம்பத்தி நாலு உறைவிடங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதில் இருநூற்றி ரெண்டு உறைவிடங்கள் பயன்பாட்டிலும் முப்பத்தி ரெண்டு உறைவிடங்கள் கட்டுமான பணியிலும் உள்ளன ஓர் ஆய்வின் மூலம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சாலையோர வணிகர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கான வட்டி மானியத்துடன் வங்கிக் கடன் பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நகர்ப்புற ஊதிய வேலைவாய்ப்பு நகர்ப்புற ஏழைகளின் நலனை நோக்கமாக கொண்ட அரசின் திட்டங்கள் வீட்டு வசதி திறன் மேம்பாடு மற்றும் குறு நிறுவனங்களுக்கான ஆதரவு ஆகியவற்றை மையமாக கொண்டுள்ளன கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று நகர்ப்புற ஏழைகளின் வாழ்வாதார வாய்ப்புகளையும் மாற்று வேலை தேடும் திறனையும் கடுமையாக பாதித்துள்ளது எனவே நகர்ப்புறங்களில் ஊதிய உத்தரவாதம் மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்று டாக்டர் சி ரங்கராஜன் குழு பரிந்துரை செய்துள்ளது குறைந்த வருமானம் கொண்ட பகுதிகளில் சமூக சொத்துக்களை உருவாக்கிட இத்திட்டத்தை பயன்படுத்தலாம் நகர்ப்புற ஊதிய வேலைவாய்ப்பு திட்டத்தை அரசு வகுத்து வருகிறது மேலும் விரிவான வழிகாட்டுதல்கள் சம்பந்தப்பட்டவர்களான கலந்த் கலந்துரையாடல்கள் மூலம் இறுதி செய்யப்படும் நகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு வேகமாக நகரமயமாக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நகர்ப்புற உட்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை சேவைகளை வலுப்படுத்துவதற்கான முதலீடுகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது சீர்மரு நகரங்கள் திட்டத்தின் கீழ் இதுவரையில் பதினோராயிரம் கோடி ரூபாய் செலவில் ஐநூற்றி ஏழு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அட்டல் நகர்ப்புற புத்துணர்வு மற்றும் நகர்ப்புற மாற்றங்களுக்கான திட்டத்தின் கீழ் பதினோராயிரத்தி அம்ருத் திட்டத்தின் கீழ் அம்ருத் பதினோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்னு புள்ளி மூணு ரெண்டு கோடி ரூபாய் செலவில் நானூற்றி நாற்பத்தஞ்சு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதில் நானூற்றி இருபது திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளை சீர்மரு நகரங்கள் திட்டத்திற்காக ஒதுக்கீடு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடி ரூபாயாகும் அம்ரூத் திட்டத்திற்காக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயாகவும் அதி அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவசார திட்ட மதிப்பீடுகள் சீர்மிகு நகரங்கள் திட்ட இயக்கத்திற்கு இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாயாகவும் அம்ரூத் திட்டத்திற்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று வரையிலான காலகட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் ரெண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் தனிநபர் வீட்டு கழிப்பறைகள் மற்றும் ஏழாயிரத்தி எழுநூற்றி எட்டு சமூக கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன பேரூராட்சிகள் ரெண்டு புள்ளி மூணு ஒன்று லட்சம் தனிநபர் வீட்டுக்கழிப்பறைகள் பதிமூன்றாயிரத்தி நூற்றி பதினாலு சமூக கழிப்பறை கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளும் திறந்த வழியில் மலம் கழித்தலட்டவையாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைத்ததால் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை நம் மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலிருந்து மொத்தம் மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்று கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு நிலைக்கத்தக்க நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைவடையும் இத்திட்டத்தில் ஏற்பட்ட முப்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் சேமிப்பில் சென்னையின் முக்கிய பகுதிகளில் விடுபட்டு போன மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் குடிநீர் மற்றும் கழிநீர் குழாய் அமைத்த காரணத்தால் சேதமடைந்த சாலைகளை மேம்படுத்துதல் உள்பட இரண்டு துணைத் திட்டங்களை கூடுதலாக மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது இத்திட்டங்களுக்கான குப்புதலை உடனடியாக அளிக்குமாறு மத்திய அரசிடம் கோரியுள்ளோம் முக்கியமான தொழில் வலைத்தடங்களில் முன்னுரிமை அடிப்படையில் குடிநீர் வளங்கள் கழிவுநீர் மற்றும் வடிகால் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக மூணு கட்டங்களில் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுதவியுடன் ஐநூற்றி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் முக்கியமான தொழில் வலைத்தடங்களில் முன்னுரிமை அடிப்படையில் குடிநீர் வளங்கள் கழிவுநீர் மற்றும் வடிகால் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக மூணு கட்டங்களில் ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் ஐநூற்றி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் தமிழ்நாடு நகர்ப்புற முதன்மை முதலீட்டுத் திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக மொத்தம் எண்ணூற்றி எழுபத்தொன்னு புள்ளி மூணு ஒன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதுடன் கொசஸ்தலையாறு வடிநிலத்தில் ஒருங்கிணைந்த வெள்ளை நீர் வடிகால் வலையமைப்பு திட்டம் நடப்பாண்டில் மூவாயிரத்தி அறுநூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான இடைக்கால செலவு திட்ட மதிப்பீடுகள் இத்திட்டத்திற்காக இருநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குடிநீர் வளங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் செலவில் மூன்று மாநகராட்சிகள் ஆறு நகராட்சிகள் பதினோரு பேரூராட்சிகள் மற்றும் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று ஊரக வாழ்விடங்களில் நாற்பது புள்ளி எட்டு அஞ்சு லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் நாலொன்றுக்கு இரநூத்தி எழுபத்தி மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் இருபத்தி ஓரு குடிநீர் வழங்கும் திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன ஐந்து மாநகராட்சிகள் இருபத்தி ரெண்டு நகராட்சிகள் ஐம்பத்தி ஏழு பேரூராட்சிகள் மற்றும் பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஊரக வாழ்விடங்களில் மொத்தம் பனிரெண்டாயிரத்தி பதிமூணு புள்ளி ஏழு ஒன்பது கோடி ரூபாய் செலவில் நாலொன்றிற்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளி மூணு அஞ்சு மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஐம்பத்தி ஆறு குடிநீர் வழங்கல் திட்டங்களின் செயற்பாடு பல்வேறு நிலைகளில் உள்ளது இத்திட்டங்களின் மூலம் நூற்றி எண்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு எட்டு லட்சம் மக்கள் பயனடைவர் திருப்பத்தூர் நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆண்டில் ஐந்து பாதாள சாகடை திட்டப்பணிகள் இருநூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி மூணு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று மாநகராட்சிகள் ஒன்பது நகராட்சிகள் மற்றும் ஏழு பேரூராட்சிகள் பத்தொன்போது பாதாள சாக்கடை திட்டம் பாதாள சாக்கடை கட்டும் திட்டப் பணிகள் தற்போது செயல்பாட்டில் உள்ளன வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாடு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் கனவான இல்லாத நகரங்கள் என்னும் நிலையை அடைவதற்கு மாண்மிகு அம்மாவுடைய அரசு கடினமாக உழைத்து வருகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையில் பல்வேறு திட்டங்களிலும் பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது லட்சம் அடுக்குமாடி குடியிருப்புகளும் ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் தனி வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தற்போது கட்டப்பட்டு வரும் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் அடுக்குமாடி குடியிருப்புகளும் விரைவில் கட்டி முடிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான இடைக்கால வரவுசிலை திட்ட மதிப்பீடு பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்திற்கு நகர்ப்புறம் மூவாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதலாவது தமிழ்நாடு வீட்டு வசதி வீட்டு வசதித்துறை வள்ளுவூட்டல் திட்டம் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் வளர்ச்சி கொள்கை கடனுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் வீட்டுவசதித்துறைக்கு நிதியுதவியாக உலக வங்கியிடமிருந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் பெற்றுள்ளோம் மேலும் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அரசு தனியார் பங்களிப்பின் அடிப்படையில் வாங்கத்தக்க வசதி திட்டங்களின் தனியார் துறையின் பங்களிப்பை ஊக்குவிப்பதற்காக இரண்டாம் அடுக்கு டயர் டூ உறைவிட நிதிக்கு ஐம்பது கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டது அனைவரையும் உள்ளடக்கிய நகர்ப்புற ஏழை மக்களுக்கான நிலைக்கத்தக்க வீட்டு வசதி திட்டத்தின் முதல் கட்டத்திற்கான நிதியுதவி ஆசிய வளர்ச்சி வங்கியின் அனுமதி பெறும் நிலையில் உள்ளது இத்திட்டத்தின் கீழ் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கலைநிவாசல் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ரெட்டியார்பெட்டி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வல்லம் ஆகிய இடங்கள் மூன்று துணை திட்டங்களுக்கான ஒப்பந்த பள்ளிகள் கோரப்பட்டுள்ளன சென்னை மாநகர கூட்டாண்மை உலக வங்கியுடன் விரிவான க கலந்துரையாடலுக்குப் பின் சென்னை மாநகர கூட்டாண்மை ஒரு தனித்தன்மை வாய்ந்த வளர்ச்சி திட்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்றின் அனுபவத்தை கருத்தில் கொண்டு பொது சுகாதாரம் போக்குவரத்து குடிநீர் மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளின் நெகிழ்திறன் வாய்ந்த சேவைகளை வழங்குவதற்கு இத்திட்டத்தில் கவனம் செலுத்தப்படுகிறது இத்திட்டத்திற்கான ஒப்புதல் மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்டுள்ளது மேலும் உலக வங்கியுடன் கடன் பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் இத்திட்டத்தின் முதற்கட்டத்தில் நிர்வாகம் கொள்கைகள் மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் கும்டா மறுசீரமைக்கப்பட்டுள்ளது அதற்கிடங்க சட்டத்தில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நீர்வளங்களை திட்டமிடுதல் மற்றும் நீர் பாதுகாப்பை மேம்படுத்துதல் போன்ற பணிகளை ஒருங்கிணைக்க ஓர் நீர் குழுமம் நிறுவப்படும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஆரம்ப சுகாதார சேவைகளின் வசதிகளையும் தரத்தையும் உயர்த்துதல் மாநகர போக்குவரத்து கழகத்தின் பேருந்து சேவைகளையும் சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவு நீரகற்று வாரிய நீர் வளங்களையும் விரிவுபடுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் மேற்கூறிய நிறுவனங்களின் நிதிநிலைகளை வலுப்படுத்துதல் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துதல் போன்ற முக்கியமான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் மூன்று கட்டங்களாக ஏழாண்டு காலத்தில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் முதல் கட்டம் மூவாயிரத்தி நூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் இதில் உலக வங்கியினர் நிதியுதவியாக முந்நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அடங்கும் நெடுஞ்சாலைத்துறை இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் சிஆர்ஐடிபி தமிழ்நாட்டில் சாலை வலையமைப்பின் தரம் மேம்படுத்தப்பட்டதுடன் பராமரிக்கப்பட்டு வருவதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை அகலப்படுத்துதல் வலுப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்தும் பணிகளுக்கும் மூவாயிரத்தி இரநூத்தி இருபது புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளின் ஓடுவல ஊடுதலப் பாதை தரத்தினை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கும் எழுநூற்றி ஆறு பாலங்கள் மற்றும் சிறு பாலங்களுக்கான கட்டுமான பணிகளுக்கும் ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் செலவில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து இதுவரையில் மான்மிகு அம்மாவுடைய அரசு நாற்பத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை அகலப்படுத்துதல் வலுப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் பணிகளுக்கும் பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி மூணு எட்டு கிலோமீட்டர்ஸ் நிலமுள்ள சாலைகளின் ஊடுதல பாதை தரத்தினை மேம்படுத்துதல் பணிகளுக்கும் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு பாலங்கள் மற்றும் ஏனைய கட்டுமான பணிகளுக்கும் முப்பத்தி நான்காயிரத்தி பதிமூணு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் இத்திட்டத்திற்கான ஒதுக்கீடு ஆறாயிரத்தி இருபத்தி மூணு புள்ளி ஒன்று ஒன்று கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காகவும் சாலை இணைப்புகளை மேம்படுத்துவதற்காகவும் ஐந்து ஆண்டு காலத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை இதர மாவட்ட சாலைகளின் தரத்திற்கு மேம்படுத்துவதற்கான முடிவை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் மாண்முக அம்மாவுடைய அரசு எடுத்துள்ளது டாக்டர் சி ரங்கராஜன் குழுவால் பரிந்துரைக்கப்பட்டவாறு கிராமப்புற பகுதிகளின் மூலதன பணிகளில் முதலீட்டினை மேலும் அதிகரிப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இரண்டு ஆண்டுகளுக்கான இலக்கிற்கு இந்த ஆண்டே ஒப்புதல் அளித்து மூவாயிரத்தி அறுபத்தி மூணு புள்ளி ஆறு ஆறு கிலோமீட்டர் நீளத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளுக்கான பணிகள் இரண்டாயிரத்தி ஐநூற்றி மூணு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டன இவற்றுடன் ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை இதர மாவட்ட சாலைகளின் தரத்திற்கு மேம்படுத்துவதற்காக திட்டவட்ட பணிகளை நிறைவேற்ற நிர்ணயிக்கப்பட்ட இலக்கான ஐந்து ஆண்டுகளுக்கு மாறாக நான்கு ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்கான ஒதுக்கீடு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது உலக வங்கி நிதியுதவியுடன் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் இரண்டாவது கட்டம் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீடில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்றினை கருத்தில் கொண்டு ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள திட்டங்களுக்காக உலக வங்கி அதன் பங்கினை முன்கூட்டியே வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது மேலும் மாநில அரசின் பங்காக தொள்ளாயிரத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாய் செலவில் மாநில அரசு கூடுதலாக இரண்டு துணி திட்டங்களை மேற்கொள்வதற்கு உலக வங்கி அனுமதித்துள்ளது சென்னை கன்னியாகுமரி தொழில் வளத்திட்டம் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுடன் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பதினாறு தொகுப்புகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு நான்கு தொகுப்புகளுக்கான ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன மீதமுள்ள தொகுப்புகளுக்கு விரைவில் அனுமதி வழங்கப்படும் ஆசிய வளர்ச்சி வங்கியுடனான கடன் ஒப்பந்தம் விரைவில் செலுத்தப்படும் இத்திட்டத்திற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஐந்து பகுதிகள் கொண்ட நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி எட்டு ஒன்பது கிலோமீட்டர் நிலமுள்ள சாலைகளில் சென்னை எல்லை சுற்றுச்சாலை திட்டம் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஒரு கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் செயல்படுவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் நிதியுதவியுடன் பகுதி ஒன்றை செயல்படுத்துவதற்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணு புள்ளி நாலு ரெண்டு கோடி ரூபாய் ஒப்புதலை அரசு வழங்கியுள்ளது இத்திட்டத்தின் இரண்டாம் பகுதி மற்றும் மூன்றாம் பகுதியை செயல்படுத்துவதற்காக நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி மற்றும் பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகள் அமைப்பின் சர்வதேச வளர்ச்சி நிதியம் ஆகியவற்றுடன் கடன் ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்திடப்பட விரைவில் கையெழுத்திடப்பட உள்ளது இரண்டாம் பகுதியின் இரண்டு பொறியியல் கொள்முதல் கட்டுமான தொகுப்புகளுக்காக இபிசி இன்ஜினியரிங் ப்ரக்யூர்மெண்ட் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன இப்பணிகளுக்கான ஒப்புதல் விரைவில் வழங்கப்படும் இத்திட்டத்திற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய உள்ளது நெடுஞ்சாலைத்துறைக்காக திருத்த மதிப்பீடுகளில் பதினாறாயிரத்தி முன்னூற்றி பதினாறு புள்ளி நாலு ரெண்டு கோடி ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது புள்ளி ஒன்பது ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய உள்ளது போக்குவரத்து துறை குறைந்த விலையில் தரமான பேருந்து போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கு மாண்மிகு அம்மாவுடைய அரசும் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது புதிய பேருந்துகள் கொதும்மதி செய்யப்பட்டு பேருந்துகளின் சராசரியான ஆயுட்காலம் ஆறு புள்ளி மூணு எட்டு ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டில் எரிபொருள் இயக்க இயக்கத்திறன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டின் எரிபொருள் இயக்கத்திறன் ஒரு லிட்டருக்கு ஐந்து புள்ளி ரெண்டு அஞ்சு கிலோமீட்டரில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஒரு லிட்டருக்கு ஐந்து புள்ளி நாற்பது கிலோமீட்டராக உயர்ந்துள்ளது என்பதை மயில் சோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மாநில போக்குவரத்து கழகங்களில் விபத்து விகிதம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் இயக்கத்திற்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற அளவிற்கு குறைக்கப்பட்டுள்ளது கோவிட் பத்தொம்பது பெருந்தொற்றின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டு பேருந்து போக்குவரத்து கழகங்களுக்கு மிகவும் கடினமான ஆண்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரையில் மாநில போக்குவரத்து கழகங்களுக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி பதினேழு புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது தங்களது செலவினங்களை மேற்கொள்வதற்காக அரசு உத்தரவாதத்தின் அடிப்படையில் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் கடன்களை பெறுவதற்கு அரசு அனுமதித்துள்ளது மேலும் போக்குவரத்து கழகங்களின் சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் பேருந்து இயக்குவதற்கான கட்டணங்கள் மாணவர்களுக்கான இலவச பேருந்து கட்டணம் மற்றும் சீனைய மானியங்களாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு புள்ளி நாலு நாலு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது மேலும் ஐநூற்றி இருபத்தி ஆறு புள்ளி நாலு ஏழு கோடி ரூபாய் குறுகிய கால டீசல் மானியமாக நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாயும் அரசு வழங்கியது தூய்மையான மற்றும் பசுமையான எரிபொருளை பயன்படுத்தி உறுதியாக இருப்பதை எடுத்துக்காட்ட வகையில் உலக சி ஃபாட்டின் தூய்மை பேருந்து உறுதிமொழியில் கையெழுத்திட்டதில் நாட்டில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கரையப்பட்டிருக்கிறது அடுத்த சில ஆண்டுகளில் பனிரெண்டாயிரம் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் அவற்றில் இரண்டாயிரம் பேருந்துகள் மின்சார பேருந்துகளாக இருக்கும் முதற்கட்டத்தில் ஜெர்மன் வளர்ச்சி வங்கி நிதியுதவிகளுடன் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் இரண்டாயிரத்தி இருபது பிஎஸ் சிக்ஸ் பேருந்துகளும் ஐநூறு மின்சார பேருந்துகளும் கொள்முதல் செய்யப்படும் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அறுநூத்தி இருபத்தி மூணு புள்ளி ஐந்து ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் பிரதமர் அவர்கள் ஒன்பது கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட விரிவாக்கத் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இத்துடன் மொத்தம் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை மெட்ரோ ரயிலின் முதற்கட்ட திட்டம் தற்போது முழுமையாக செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் அறுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி பதினெட்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கிலோமீட்டர் இல்லத்திலான மூன்று வழித்தடங்கள் அடங்கிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தினை இரண்டாவது கட்டப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டப்பணிகளுக்கான நிதிகளை மத்திய அரசு தனது பங்கை வழங்கும் என்று மாண்பு மத்திய நிதியமைச்சர் தனது வரவு செலவு திட்ட உரையில் தெரிவித்துள்ளதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இத்துடன் இத்திட்டத்திற்கான மொத்த நிதி ஆதாரம் இறுதி செய்யப்பட்டுள்ளது தாம்பரம் வழியாக விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் நீட்டிப்பிற்கான விரிவான திட்ட அறிக்கையும் தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான திட்டத்திற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையும் தயாரிக்கும் பணியில் நடைபெற்று வருகின்றன ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளமுள்ள கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்தினை முதற்கட்டத்தினை திட்டத்தின் முதற்கட்டத்தினை அமைப்பதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது எரிசக்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின் நிறுவனான பதினாறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு மெகாவாட் உள்பட மாநிலத்தின் தற்போதைய ஒட்டுமொத்த மின் நிருபதிறன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது மெகாவாட் ஆகும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் மாநில மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் மின் கொள்முதல் ஒப்பந்தங்கள் மின் கொள்முதல் ஒப்பந்தங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் ஆகியவற்றின் வாயிலாக பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மெகாவாட் மின்சாரம் மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது தற்போது வரையில் ஆறாயிரத்தி இருநூற்றி இருபது மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட திட்டங்கள் ஐம்பதனாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு வருகின்றன கூடுதலாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினோறாயிரத்தி ஐநூற்றி பத்து மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட பல்வேறு பணிகள் பரிசீலனையில் உள்ளன இவ்வாறு தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றியதோடு அல்லாமல் எதிர்காலங்களிலும் இந்நிலை தொடர்புக்கான நடவடிக்கைகளை அரசு உறுதி சொல்லுது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை மின் கட்டமைப்பிற்கு உடனடியாக செலுத்தும் வசதியில் உள்பட மின் தொடரமைப்பு உட்கட்டமைப்பில் மாண்பு அம்மார அரசு தொடர்ந்து முதலீடு செய்து வருது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் நூற்றி பத்து கிலோ அல்லது அதற்கு மேற்பட்ட திறன் கொண்ட எழுநூற்றி ஒரு புதிய துணை மின் நிலையங்கள் மற்றும் பதினாறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு சுற்று கிலோமீட்டர் நிலமுள்ள கூடுதல் உயரழுத்த மின்பாதைகள் இயக்கி வைக்கப்பட்டுள்ளன நூற்றி பத்து கிலோ அல்லது அதற்கு மேம்பட்ட திறன் கொண்ட நூற்றி இருபத்தி துணை மின் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன சென்னை கன்னியாகுமரி இடையிலான தொழில் வழித்தட மின் தொடரமைப்பு திட்டத்தை நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் செயல்படுத்தி வருகிறது தடையற்ற மற்றும் நிலையான மின்சாரம் வழங்குவதற்கு மின்சாரம் பகிர்மான உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவது மிகவும் அவசியம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் முப்பத்தி நான்காயிரத்தி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் உயரழுத்து மின் பாதைகள் தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தாழ்வழுத்த மின்பாதைகள் மற்றும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது மின்மாற்றிகள் இயக்கி வைக்கப்பட்டன மேலும் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் புதிய விவசாய மின் இணைப்புகள் உள்பட பல்வேறு பிரிவுகளில் உள்ள பயனாளிகளுக்கு மொத்தம் எண்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கடுமையான நிதி நெருக்கையை கருத்தில் கொண்டு அரசு தொடர்ந்து நிதியுதவியை வழங்கி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் திருத்த மதிப்பீடுகளை மின்கட்டண மானியமாக எட்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு புள்ளி ஒன்பது எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மானிய கட்டணங்களுக்காக எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உதவி திட்டத்தின் கீழ் ஐந்து ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கடன்களை மானியமாக மாற்றுவதற்கான ஐந்தாவது மற்றும் இறுதிக்கட்ட மானியமாக நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பெயர்மானக் கழகத்திற்கு ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யும் விதமாக திட்டத்தின் வழிமுறையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஏழாயிரத்தி இரநூத்தி பதினேழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பெயர்மானக் கழகம் நிதி நெருக்கிலிருந்து மீண்டு வருவதற்காக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் நிதியாண்டில் பல்வேறு நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளிலிருந்து முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பில் கடன்களை பெறுவதற்கான உத்தரவாதத்தை அரசு வழங்கியுள்ளது பள்ளிக்கல்வி குழந்தைகளுக்கு உயர்தர கல்வியை வழங்குவது மாண்பு அம்மாவுடைய அரசின் உயர்ந்த முன்னுரிமையாகும் எனவே பள்ளிக்கல்விக்காக அதிகபட்சமாக ஒதுக்கீடாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் அடிக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி ஏழு மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இருநூற்றி எழுபத்தி மூணு தொடக்க பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன நூற்றி இருபத்தி ஏழு தொடக்க பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாகவும் ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் அறுநூற்றி நாற்பத்தி நாலு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன தொடக்க கல்வியில் மாணவர் நிகர சேர்க்கை விகிதம் கல்வியில் மாணவருடைய நிகர சேர்க்கை விகிதம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதமாக உயர்ந்துள்ளது பள்ளி இடைநேற்றல் விகிதம் பூஜ்ஜியம் ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது மதிய சத்துணவு பாடப்புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் மடிக்கணினிகள் சீருடைகள் காலணிகள் பள்ளி புத்தகப்பைகள் கிரையான்கள் வண்ண பென்சில்கள் வடிவியல் பெற்றிகள் மற்றும் நிலவரை பட புத்தகங்கள் இலவச பேருந்து அட்டை மற்றும் விலையில்லா மிதிவண்டி வழங்கல் போன்றவை தொடர்ந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்கள் தொடர்வதற்காக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளில் மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றி மூன்று புள்ளி மூணு அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாயக் கல்விச் சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது பிரிவு பனிரெண்டு ஒன்று சி படி இதுவரை ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி பதினோரு குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதற்காக மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு புள்ளி ரெண்டு எட்டு கோடி ரூபாய் மான்மிகு அம்மா உள்ளது அரசால் தனியார் பள்ளிகளுக்கு திருப்பி அளிக்கப்பட்டுள்ளது கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று காலத்தில் மாணவர்கள் இடைவிடாமல் தொடர்ந்து கல்வி ஏற்பதை உறுதி செய்வதற்காக ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக பாட புத்தகங்களை மாண்புக அம்மாவின் அரசு வழங்கியது பன்னிரெண்டாம் வகுப்பிற்கு உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வீடியோ பாடங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விலையில்லா மடிக்கணினிகளில் பதிவேற்றம் செய்யப்பட்டன இதனால் நாலு லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வீடியோ பாடங்கள் தயாரிக்கப்பட்டு கல்வி தொலைக்காட்சி வாயிலாக ஒலிபரப்பு செய்யப்படுகின்றன அரசின் சார்பாக பத்து இதர தனியார் தொலைக்காட்சிகளும் கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பு செய்தன மாணவர்களுக்கான பாடங்கள் பல்வேறு இணையதளங்களின் மின்னணு தொகுப்பில் பதிவேற்றப்பட்டுள்ளன தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் வாயிலாக தரமான கல்வியை பள்ளிகளில் வழங்குவதில் மான்மிகு அம்மாவது அரசு உறுதி பூண்டுள்ளது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான அறிவியல் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வியை ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாவின் அரசு மேற்கொண்டுள்ளது மேலும் ஆறாயிரத்தி இருபத்தி ஒன்பது அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஐநூற்றி இருபது புள்ளி ஒன்று மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதுவரையில் கணிப்பொறி அறிவியல் பாடப்பிரிவானது பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு மட்டும் தனிப்பாடமாக கருவிக்கப்பட்டு வருகிறது கற்பிக்கப்பட்டு வருகிறது தற்போது அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளிலும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் கணிப்பொறி அறிவியல் அறிமுகப்படுத்தப்படும் உயர்கல்வி தமிழ்நாட்டின் இளம் மக்கள் தொகை சார் ஆதாயத்தினையும் இளைஞர்களின் ஆற்றலையும் மனிதவளமாக மாற்றுவதற்கு மாண்மிகு அம்மா அரசு உயர்கல்வித்துறையின் மூலம் முக்கியமான திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாட்டின் மொத்த சேர்க்கை விகிதம் தற்போது நாற்பத்தி ஒன்பது சதவீதமாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள இது தேசிய சராசரி விகிதத்தை விட இரு மடங்கு அதிகமாகும் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டின் பாலின சமநிலை குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஏழு ஆக உள்ளது பெண்களுக்கு சமமான பள்ளி வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதை இது எடுத்து காட்டுகிறது இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் முப்பத்தி ஏழு இருபாளர் அரசு மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளையும் மூன்று அரசு பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளையும் இருபத்தி ஒன்று பல்தொழில் நுட்பக் கல்லூரிகளையும் நான்கு அரசு பொறியியல் கல்லூரிகளையும் மான் மிகு அம்மாவுடைய அரசு நிறுவியுள்ளது வேலை வாய்ப்பினை அதிகரிக்கும் நோக்கத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான கல்வி கட்டண சலுகை ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது இதற்காக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டின் திருத்த மதிப்பீடுகள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் உயர்கல்விக்காக மொத்தமாக ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சுகாதாரத்துறையில் மாண்பு அம்மாவது அரசு செய்த முதலீடுகளால் கடந்த பத்தாண்டு காலத்தில் முக்கிய சுகாதார குறியீடுகளில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருபத்தி நாலாக இருந்த குழந்தை இறப்பு விகிதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பதினைஞ்சாகவும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தொண்ணூறாக இருந்த தாய்மார்கள் இறப்பு விகிதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டில் ஐம்பத்தி ஏழாகவும் குறைக்கப்பட்டுள்ளது தேசிய மற்றும் நிலைக்கத்தக்க வளர்ச்சி குறிக்கோள்களின் இலக்கினை தமிழ்நாடு குறிப்பிடப்பட்ட காலவரைக்குள் முன்னதாகவே அடைந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரின் தற்போதைய இரண்டு புதிய சிறப்பு முயற்சிகளின் வாயிலாக பொது சுகாதார அமைப்பின் மூலம் தொடக்க மற்றும் இரண்டாம் நிலைகளில் தரம் வாய்ந்த மருத்துவ சேவைகளை வழங்குவதற்கான தமிழ்நாடு அரசின் ஒருங்கிணைந்த உத்திமுறைக்கு பெருமளவில் ஊக்கமளிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு பல் மருத்துவ படிப்பு இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இது இது முதல் சிறப்பு முயற்சியாகும் மருத்துவ படிப்பு மல் மற்றும் பல் மருத்துவ படிப்பு படிப்புகளில் அனுமதி பெற்ற மாணவர்களுக்கு தங்கும் விடுதி கட்டணங்கள் மற்றும் அனைத்து வகையான முக்கிய கட்டணங்களை செலுத்துவதற்கு பதினாறு கோடி ரூபாய் மதிப்பில் சுழற்சி நிதியை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஏற்படுத்தியுள்ளது ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் அத்தியாவசிய ஆரம்ப சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக படிப்படியாக தொடங்கப்படும் இரண்டாயிரம் அம்மா கிளி கிளினிக்குகள் சுகாதார வசதிகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமையும் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அம்மா மினி கிளினிக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுமிகு அம்மாவது அரசு ஏற்கனவே ஆறு புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் மருத்துவ படிப்புக்கான இடங்களை அதிகரித்துள்ளது இதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் இன்றைய நாள் வரை மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இடங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளன என்ற மகிழ்ச்சியான செய்தியை சாபிக்க தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றன மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் நிறுவப்படுவதன் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் கூடுதலாக ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவு திட்ட மதிப்பீடுகளில் உறுதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பதற்காக இரண்டாயிரத்தி நானூற்றி எழுவது புள்ளி ஒன்பது மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சிகிச்சையின் தரத்தை மேம்படுத்தவும் குறிப்பாக தொற்றா நோய்களின் மேலாண்மையை வலுப்படுத்தவும் ஏற்றத்தாழ்வின்றி சமமான தாய்சை சுகாதார சேவைகளை வழங்கவும் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக வங்கியின் நிதியுதவியுடன் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தை மிகு அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்திற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் அடிக்கான இடைக்கால வரவுசில திட்ட மதிப்பீடுகளில் இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் ஜெய்கா நிதியுதவியுடன் மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் இத்திட்டத்திற்காக எண்ணூற்றி பதினஞ்சு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் பயனாளிகள் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஐந்து ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பான மருத்துவ சேவைகளை பெற்றுள்ளனர் இத்திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகள் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் காப்பீட்டுத் தொகையாக பெற்றுள்ளன என்பதையும் இத்திட்டத்தின் உருவாக்கப்பட்ட மூலதன நிதியிலிருந்து எழுநூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாய் செலவில் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு நபர்கள் உயர்தர சிகிச்சையை பெற்றுள்ளனர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் பயனாளி ஒருவருக்கு உயர்த்தப்பட்ட நிதியுதவியான பதினெட்டாயிரம் ரூபாயை மாண்பு அம்மாவுடைய அரசு வழங்கி கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே மாதம் முதல் அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஒன்று லட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது இறந்தவர்களின் உறுப்பு மாற்ற திட்டத்தை செயல்படுத்துவதில் சிறப்பாக செயலாற்றி கடந்த ஆறு ஆண்டுகள் தொடர்ச்சியாக சிறந்த மாநில விருதனை தமிழ்நாடு பெற்றுள்ளது என்பதை மயில் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் நானூற்றி பதினஞ்சாக இருந்த நூற்றி எட்டு அவசர சிகிச்சை ஊர்தி சேவைகளின் எண்ணிக்கை இன்றைய நாள் வரையில் ஆயிரத்தி முன்னூற்றி மூணாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே மாதம் முதல் இருபத்தி மூன்று புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் கர்ப்பிணி தாய்மார்கள் உள்பட தொண்ணூற்றி நாலு புள்ளி எட்டு நாலு லட்சம் மக்கள் இந்த சேவையை பெற்றுள்ளனர் காலளவு அனைத்து மெட்ரோ பகுதிகளிலும் எட்டு நிமிடங்கள் ஏழு நொடிகளாகவும் மற்ற பகுதிகளில் பதிமூன்று நிமிடங்கள் நாற்பத்தி ரெண்டு நொடிகளாகவும் குறைக்கப்பட்டுள்ளது மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறைக்கான ஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வரவு செலவு திட்டத்தில் பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு புள்ளி மூணு ஏழு கோடி ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி திருத்த மதிப்பீடுகளில் பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஏழு கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் இந்த ஒதுக்கீட்டை உயர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பத்தொம்பதனாயிரத்தி நானூற்றி இருபது புள்ளி ஐந்து நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தொழிலாளர் நலன் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலை தொழிலாளர்களின் நல வாரியத்தை அமைத்ததுடன் தற்போது தமிழ்நாட்டில் பதினெட்டு அமைப்புசாரா நல வாரியங்கள் உள்ளன தற்போது இந்த வாரியங்களில் இருபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு தொழிலாளர்கள் பதிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இன்றைய நாள் வரையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் உள்பட எண்பத்தி நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று பயனாளிகளுக்கு நல நிதி உதவியாக இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபது எழுபத்தொன்னாம் ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் உயர்த்தப்பட்ட ஒதுக்கீடாக அமைப்பு சாரா நல வாரியங்களுக்கு மானியத் தொகையாக நூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து சென்னை மாவட்டத்தில் பணியமர்த்தப்பட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முந்நூற்றி ஒன்பது பதிவுபட்ட கட்டுமான பணியாளர்கள் அம்மா உணவகங்களில் இலவசமாக உணவை உட்கொள்கின்றனர் ஊரடங்கின் போது இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் அமைப்புசாரா பணியாளருக்கும் மாநிலங்களுக்கிடையே புலம்பெயர்ந்த தொழிலாளருக்கும் நூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டன பதியபற்ற அமைப்புசாரா பணியாளர்கள் ஒருவருக்கும் ரூபாய் ஆயிரம் வீதம் நானூற்றி எழுவத்தஞ்சு புள்ளி ஒன்று மூணு கோடி ரூபாய் நிதி மூன்று தவணைகளை வழங்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் பயிற்சி பெறுவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது வேலை தேடுபவர்கள் மற்றும் தனியார் துறை வேலை அளிப்பவர்கள் அணுகும் வகையில் தனியார் தமிழ்நாடு தனியார் வேலைவாய்ப்பு வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது இன்றைய நாள் வரையில் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு வேலை தேடுபவர்களும் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபது வேலை அளிப்பவர்களும் இந்த வலைதளத்தில் பதிவு செய்துள்ளனர் ஏற்கனவே பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு வேலை தேடுபவர்கள் வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளனர் மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்ட திறன் பதிவகமாக செயல்படுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் தரம் உயர்த்தப்பட்ட வலைதளம் தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் கோவிட் பத்தொன்போது பெருந்தொற்றின் காரணமாக பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்களிலிருந்து திரும்பி வந்தவர்கள் பதிவு செய்வதற்கான வலைதளங்களையும் உருவாக்கியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தொழில்துறை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் நடைபெற்ற நிகழ்வுகள் இந்தியாவில் முன்னணி இலக்காக தமிழ்நாடு திகழ்வதை மீண்டும் உறுதி செய்துள்ளன ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டிலிருந்து இன்றைய நாள் வரையில் கையெழுத்திடப்பட்ட முன்னூற்றி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எண்பத்தி ஓரு திட்டங்கள் வணிக உற்பத்தியை தொடங்கி நூற்றி தொண்ணூற்றி ஒரு திட்டங்கள் பல்வேறு நிலைகளில் செயல்பாட்டில் உள்ளன ஆக மொத்தம் எண்பத்தி ஒம்பது சதவீத திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டினை தொடர்ந்து தமிழ்நாடு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கோடி ரூபாய் மொத்த முதலீட்டு மதிப்பில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்று நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் நூற்றி அறுபத்தி ஆறு திட்டங்களை ஈர்த்துள்ளது கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்றின் போது அனைத்திந்திய அளவில் அதிக எண்ணிக்கையில் முதலீடுகளை தமிழ்நாடு ஒன்றுதான் ஈர்த்துள்ளது என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் விதமாக எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகளுக்கான நூற்றி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையில் திடப்பட்டுள்ளன மான்மிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையின் கீழ் உயர்நிலைக்குழு எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் விதமாக முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பில் அறுபத்தி ரெண்டு முதலீட்டு திட்டங்களுக்கு அனுமதியும் வழங்கியுள்ளது மாண்பகு முதலமைச்சர் அவர்களால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட புதிய தொழில் கொள்கையால் தமிழ்நாட்டில் தொழில் மயமாக்கல் மேலும் முன்னேற்றம் அடையும் இக்கொள்கை பல்வேறு தரப்பினரது கருத்துக்களின் அடிப்படையிலும் டாக்டர் சி ரங்கராஜன் குழுவின் சில பரிந்துரையின் அடிப்படையிலும் வகுக்கப்பட்டது தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படும் உதவிகள் சார்ந்த விவரங்கள் இக்கொள்கையில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன இக்கொள்கை தென் மாவட்டங்களிலும் மாநிலத்தில் தொழிற்சாலைகள் குறைவாக உள்ள பகுதிகளிலும் தொழிற்சாலையில் அமைவதற்கு மேலும் ஊக்கத்தொகையை அளிக்கிறது வழிகாட்டி நிறுவனம் கெய்டன்ஸ் பெருமளவில் வலுப்படுத்தப்பட்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து சீனா கொரிய குடியரசு ஜப்பான் ஐக்கிய அரபு நாடுகள் இந்தோனேஷியா சிங்கப்பூர் தைவான் ஆகிய நாடுகளுக்கான பிரத்யேக அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டு கழகம் இரண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு தொழில் நிறுவனங்களுக்கு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஏக்கர் பரப்பளவு நிலத்தை இதுவரையில் ஒதுக்கீடு செய்துள்ளது மூவாயிரம் ஏக்கர் நிலம் ஒதுக்கீட்டுக்காக ஒதுக்கீட்டிற்காக தயார் நிலையில் உள்ளது கூட்டு முயற்சியின் அடிப்படையில் புதிய தொழிற்பூங்காக்கள் அமைப்பதற்கு சிப்காட் ஊக்கமளிக்கின்றது தமிழ்நாடு உட்கட்டமைப்பு நிதி மேலாண்மை கழகத்துடன் உருவாக்கப்பட்ட சிறப்பு நோக்கு முகமை வாயிலாக வள்ளம் வடகாலில் தொழிலகை வீட்டு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன மேக்ஸ்கான் நிறுவனத்தின் பணியாளர்களுக்கான தங்குமிட வசதியும் அறுநூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் அதேபோல் கிருஷ்ணகிரி அருகிலுள்ள புதிய டாடா மின்னணுவியல் திட்டத்திற்காக வசதிகள் ஏற்படுத்தப்படும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதி மற்றும் நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களை ஈர்ப்பதற்கு சென்னை அருகிலுள்ள காவனூரில் நிதி தொழில்நுட்ப நகரத்தை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் தோராயமாக முன்னூற்றி அறுபது ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கி வருகின்றது புதிய நிதி தொழில்நுட்ப கொள்கை இறுதி செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் நிதி தொழில்நுட்ப நிறுவனத்துக்கான உலக அளவில் ஒரு மையமாக சென்னை உருவாக வழிவகுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க